பரத கண்டம் என்றும் இப்பூ உலகம் பெயர் பெற்று விளங்குகிறது. பாரத வருஷம் என்று கூறினாலோ அல்லது பரதகண்டம் என்று கூறினாலோ ஏதோ இந்தியா மட்டும்தான் என்று நினைக்க வேண்டாம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் ஆரம்புகின்ற வரையில் இப்பூமண்டலம் அனைத்தும் சேர்த்துத்தான் பரதகண்டம் என்று பெயரே தவிர ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டும் அந்த பெயர் அல்ல. அப்பேற்பட்ட பரதகண்டத்தில் இன்று பிளவுபட்டு நிற்கக்கூடிய பாரத தேசத்தில் தென்பகுதிக்கு வருவோமானால் பண்டைய காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் இம்மூவேந்தர்களால் ஆளப்பட்டு வந்தன. பல்லவர்களும் சாம்ராஜ்யத்தை அமைத்து ஆண்டார்கள். ஒரு சில சமயங்களிலே சாளுக்கியர்களும் படையெடுத்தார்கள். சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்று மூன்று நாடுகளாக பிரிக்கப்பட்டு முறையே சேரன், சோழன், பாண்டியன் ஆண்டு வந்தார். சோழ நாடு, சோழ வளநாடு சோறுடைத்து என்பார்கள். நல்ல காவிரி பாசனம், வண்டல் நீர் நிரம்பி வழிகின்றது. ஆகையினாலே எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று நெற்பயிர் விளைந்து கதிர் தொங்கி அசைந்து அசைந்து ஆடுகின்றன. கண்கொள்ளாத காட்சி இச்சோழ வளநாடு. சோழ வளநாட்டின் மேற்கு பகுதியின் கோடியிலே அமைந்திருந்த திருத்தலம்தான், அமைந்திருக்கும் திருத்தலம்தான் பிரம்மபுரம் என்று புராண காலம் தொட்டு அழைக்கப்பெறுகிறது. இந்த பிரம்மபுரத்தைத்தான் தமிழிலே பிரமாபுரம் என்று கூறுவார்கள். இந்த பிரம்மபுரத்திற்கு தோணிபுரம் என்றும் ஒரு பெயர் உண்டு. இந்த பிரம்மபுரத்திற்கு தோணிபுரம் என்று ஒரு பெயர் உண்டு. சட்டநாதபுரம் என்று மற்றொரு பெயரும் உண்டு. காழி என்ற பெயரும் உண்டு. இந்த காழி என்ற பெயரை வைத்துத்தான் இன்று சீர்காழி. சீர் என்றால் ஒழுங்கு என்று அர்த்தம். ஒழுங்கான முறையில் இறைவனுடைய அருளை முறையாக பெற்ற திருத்தலம் சீகாழி, சட்டநாதபுரம், தோணிபுரம், பிரம்மபுரம், பிரமாபுரம். இப்படி அநேக பெயர்கள், 12 பெயர்கள் கூறப்படுகின்றன இந்த புராண வரலாற்றிலே சீகாழிக்கு. ஒரு காலத்தில் பிரம்மதேவன் அங்கு இறங்கி இறைவனை தவம் இருந்து வரம் பெற்றதாக தர வரலாறுகள் எல்லாம் கூறுகின்றன. சட்டநாதபுரம் என்றும் பெயர் உண்டு. பெருமானுக்கு அங்கே சட்டநாதன் என்று ஒரு பெயர் உண்டு. இப்போது ஏன் இவருக்கு சட்டநாதன் என்று பெயர் வந்தது என்று அந்த திருவிளையாடல் புராணத்தை ஆராய்வோமானால் நால்வர் கண்ட நாயகன் நடுவிலே நிற்பான். ஆகையால் மற்றொரு முறை பார்ப்போம் திருவிளையாடல் புராணங்கள் சொல்லுகின்ற பொழுது. இப்பொழுது இந்த சட்டநாதபுரம் என்று அழைக்கும் பெருமுடியான பிரமாபுரம் ஆகிய தோணிபுரம் ஆகிய சீகாழியினுடைய பெருமையை பார்க்கிறோம். நாற்புறமும் பச்சை பசேல் என்று நஞ்சை பயிர் விளைகின்ற திருத்தலம். எங்கு பார்த்தாலும் கண்களை குளுமையாக்கக்கூடிய பச்சை நிறம். பச்சை மாம் அலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போ இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டன் அரங்கமா நகருளானே என்று பாடக்கூடிய வைணவர்களெல்லாம் இத்திருத்தலம் வழி வருவார்களானால் சட்டநாதனாகிய சிவபெருமான் இவர்கள் கண்களுக்கு சக்கரதாரியாக காட்சியளிப்பார். வைணவர்களுக்கு சக்கரதாரியாகவும் சைவத்தை சார்ந்தவர்களுக்கு சட்டநாதனான சிவபெருமானவாகவும் காட்சியளிக்கின்றார். அங்கே அற்புதம் என்ன? சைவம் வேறு, வைணவம் வேறு அல்ல, விஷ்ணு வேறு, சிவன் வேறு அல்ல, ரெண்டுமே ஒன்றுதான் என்று வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் எடுத்துக்காட்டுகின்ற பெரும் திருத்தலம் இச்சீகாழி திருத்தலம்.
இந்த சட்டராதரை எத்தனையோ பெயர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். சட்டப்படி பூஜை செய்கின்றவர்கள் வெகு குறைவு. அது என்ன சட்டப்படி பூஜை? நீயும் தெரிஞ்சுக்கடா, உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். சட்டப்படி பூஜை செய்வது என்றால் என்ன? பூஜை செய்யக்கூடிய சிவாச்சாரியர்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன? அதாவது சூரிய உதயத்திற்கு இரண்டு ஜாமங்களுக்கு முன்பு என்று அர்த்தம். இரண்டு ஜாமங்கள் என்றால் என்ன? ஏறத்தாழ இரண்டு மணி, ஒன்னரை மணி நேரத்திற்கு முன்னால். ஆறு மணிக்கு சூரிய உதயம் என்றால் நான்கிலிருந்து நாலரை மணிக்குள் அவர்கள் எழும்ப வேண்டும். இதுதான் பிரம்ம முகூர்த்தம். எழுந்திருப்பும் பொழுதே சில கிரமங்கள் அவர்கள் செய்ய வேண்டும். இவர்கள் கட்டிலில் படுப்பார்களானாலும் பாயிலே படுப்பவர்களானாலும் முதல் முதலிலே காலை எடுத்து பூமி மீது வைக்க வேண்டும். பூமி தேவியை வணங்கி, அம்மையே இரவு வந்து படுத்தேன், இப்பொழுது அதிகாலையில் எழுந்திருக்க போகிறேன், என் கால்களை தூக்கி உன் மீது வைத்துத்தான் அம்மா நடக்கப் போகிறேன், அப்பாபங்களையெல்லாம் பொறுத்திருட வேண்டும் தாயாக நின்று இவ்வேளையை தனையனாக நினைக்க வேண்டும் என்று பூமியை வணங்கி, அதன் பிறகு கண் விழிக்கும் முன் வலது கரத்தை முகத்திற்கு நேராக வைத்துக் கொண்டு கரக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்யே சரஸ்வதி கரமூலே சுகோவிந்த பிரபாதே கரதர்சனம் என்னும் தோத்திரத்தை கூறி வலது கை உள்ளங்கையை பார்க்க வேண்டும். அன்றைக்கு பூராவும் அந்த நாள் நல்ல நாளாக இருக்கும். சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பார்த்திருக்கீங்கள? என்ன போங்க, இன்னைக்கு காலையில எவன் முகத்துல முழிச்சேனோ படாத பாடுபடுறேன். உன் உள்ளங்கையே நீ பார்த்து விட்டாயானால் அப்படி ஒரு ஆயாசம் நீ பட வேண்டிய அவசியம் இருக்காது. உள்ளங்கையிலே வலது கையிலே கராக்ரே கரத்தின் நுனியிலே லக்ஷ்மியும் கரமத்தியே சரஸ்வதி கரத்தினுடைய உள்ளங்கையின் மத்தியில் சரஸ்வதியும் கரமூலேது கோவிந்த கரத்தினுடைய ஆரம்பத்தில் கோவிந்தம் இருப்பதாக விஸ்வரூப புராணங்கள் கூறுகின்றன. அப்படி மூர்த்திகள் இருப்பதாக நினைத்து உள்ளங்கையை பார்த்துவிட்டு வசதி உள்ளவர்கள் முகம் பார்க்கும் கண்ணாடி இருந்தால் தன் முகத்தை தானே பார்த்து விடுவது நல்லது. அன்று முழுதும் அவர்களுக்கு நல்லதே நடைபெறும். நம்பிக்கை நம்ம மதம். அப்படி பார்த்து எழுந்துவிட்டு கைகால்களை அலம்பி பல் சுலக்கி முகங்கழுவி வாய்கொப்பிழித்து சட்டப்படி உள்ள சிவாச்சாரியர்கள் அனுஷ்டானத்தை முடிப்பார்கள். காணாமல் கோணாமல் கண்டுகொடு என்னுடைய சந்தியாவந்தனத்தை முதன்முறையாக செய்ய வேணும். பிரம்ம யஜ்யம் விடணும். கார்த்தால சந்தியாவந்தனம் பண்ணணும், பிரம்ம யஜ்யம் விடணும். அதன் பிறகு இவன் பிரம்மச்சாரியாக இருந்தால் சமிதாதானம் செய்யணும். கிரகஸ்தராக இருந்தால் அதற்குண்டான ஹோமங்களை செய்யணும். செய்து முடித்த விடுப்பாடு சகஸ்ராவர்த்தம் 1008 முறை காயத்ரியை ஜபிக்கணும். அதன் பிறகு இவன் ஏற்கனவே சிவதீட்சை பெற்றிருந்தால் அந்த பஞ்சாட்சரத்த மந்திரத்தை 108 முறையாவது கிரமத்தோட அங்கன்யாசம் கரன்யாசத்தோட ஜபிக்க வேணும். ஜபித்து முடித்த விற்பாடு வீட்டிலே இவன் செய்யக்கூடிய பஞ்சாயதன பூஜைகளை செய்து முடித்து அதன் பிறகு ஆலயத்திற்கு சென்று கதவு திறப்பதற்கு முன்னால் கதவு திறப்பதற்கு உண்டான தோத்திரங்களை சொல்லி சாஸ்திர பிரகாரம் கதவுகளை திறந்து திருவம்பாயை கூறலாம். அப்படி கூறி கதவை திறந்து உள்ளே சென்று இறைவனுக்கு பால் நிவேதித்து அதன் பிறகு அவனுக்கு உபச்சாரங்களை செய்து பிறகு அபிஷேகாதிகளை ஆரம்பிக்க வேண்டும். இது சட்டப்படி செய்ய வேண்டிய பூஜை. அப்படி இந்த சட்டநாதருக்கு சட்டப்படி பூஜை செய்கள் எத்தனையோ பேர். அவர்களில் மிக முக்கியமானவர் சிவபாத ஹிருதயர் என்று பெயர். அந்தனர் நல்ல பக்தர். பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்பே எழுந்திருப்பார். அருகிலே ஓடுகிறாள் காவிரி. அங்கு போய் ஸ்நானம் முடித்து அனுஷ்டானங்களை முடித்து தன் கடமைகளை எல்லாம் முடித்து இல்லம் திரும்பி பஞ்சாயதன பூஜைகளையும் முடித்து
இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு வேண்டிய பால், தயிர், தேன், பன்னீர், சந்தனம், பழரசங்கள், எண்ணெய், பஞ்சகவ்யம், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி இவைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு, வில்வங்கள், புஷ்பங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு சென்று முறையாக வழிபடுகின்றார் இந்த சிவபாத ஹிருதயர். இவருக்குற்ற ஒரு மனையாள், அவள் பெயர் பகவதி அம்மையார் என்று பெயர். ஊரிலே உள்ளவர்கள் மரியாதையாக பகவதி அம்மா, பகவதி அம்மான்னு கூப்பிடுவார். இவர் அன்போடு பகவதி மனைவி பெயரை முழுமையாக வைத்து கூப்பிடும் சீலறிவர். தெரிந்து கொள்ளணும், மனைவியினுடைய பெயர் என்ன? அம்பாளுடைய பெயரைத்தானே பெண்களுக்கு வைப்பார்கள். ஆண் பிள்ளைகளுக்கு இறைவனுடைய பெயரையும், பெண் பிள்ளைகளுக்கு பராசக்தியினுடைய பெயரையும் தான் வைக்குது வழக்கம். காரணம், அறிந்தோ அறியாமலோ இவர்களை கூப்பிடும் பொழுது ஆண்டவன் அம்பாளுடைய பெயரை சொன்ன புண்ணியம் கிடைக்கும். பகவதி என்று பெயர் வைத்து விட்டு, ஹாய் பாக், என்ன பாக், லக்ஷ்மி என்று பெயர் இருக்க, சோப்பா, எதற்காக இந்த பெயர்களை வைப்பதென்றால், அறிந்தோ அறியாமலோ இறைவனுடைய பெயரை நாம் கூறிவிடுவோமானால் அந்த நேரம் வரை செய்த பாவங்கள் தவிடுபொடியாகின்றன என்று நம்முடைய சமயம் நமக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறது. பகவதி என்று இந்த அம்மையாருக்கு பெயர். இவர் பெயர் சிவபாத ஹிருதயர். என்ன அழகான பெயர்! எந்த நேரமும் சிவபெருமானுடைய திருவடிகளை இருதயத்திலே, இதயத்திலே வைத்து பூஜிக்கின்றவரா. அழகான பெயர் சிவபாத ஹிருதயர். ஆனால் ஊரிலே உள்ளவர்களெல்லாம் இவரை எப்படி அழைப்பார்கள் தெரியுமா? பெரியவரே என்றுதான் அழைப்பார்கள். அதோ பெரியவர் வரார், அதோ பெரியவர் வரார், பெரியவரே நமஸ்காரம், அப்படி மரியாதைக்கு உகந்தவர். காரணம், இல்லை என்று இவர் இல்லம் தேடி எவனாவது வந்தால் இல்லை என்ற சொல் இவர் வாக்கிலே இல்லை. இல்லை என்று வந்த ஏழை எளியவர்களுக்கு தன்னிடத்தில் இருப்பதை கொஞ்சம் கூட எண்ணாமல் எடுத்துக் கொடுக்கும் தயாளசீலர். எப்பொழுதுமே பிறருக்கு கொடுக்கிறதில் இருக்கிற இன்பம் நாம் எடுத்து வைப்பதில் கிடையாது, சேர்த்து வைக்கிறோம் வச்சுக்குவோம். ஒண்ணுமில்ல, ஒரு வைர நெக்லஸ் இல்ல ஒரு வைர மோதிரம், ஒட்டியானம், ஷேஃபர் பென், இப்பதான் புதுசா 85 மாடல் வந்து இறங்கியிருக்கு. இதை நாம வாங்கி வைக்கிற போது என்ன கவலை? இது பத்திரமா இருக்க வேணுமே, இது தொலையாக இருக்கணும், தொலையாத போக்கு இருக்கணுமே, யாரும் எடுத்துக்கொண்டு போகாம இருக்கணுமே, இவ்வளவு கவலை. சேர்க்க சேர்க்க கவலை ஜாஸ்தி. இதைத்தான் சொன்னார் பெரியவா, பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கெடுகட்ட மானிட கேள், பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கெடுகட்ட மானிடா கேள், இக்கூடு விட்டு அவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பர். சேர்த்து சேர்த்து வைக்கிறேடா மகனே, ஒரு நாளைக்கு வாய புலந்துண்டு கிளம்ப போறியே, என்ன எடுத்துட்டு போக போற கையில? உன் பாஸ்போர்ட் அந்த ஊர்ல செல்லுமா? US டாலர் 10,000 டாலர் வாங்கி வச்சிருக்கான் டிராவலர்ஸ் செக். இங்கிலாந்துக்கு போனோம்னு, இங்கிலாந்துக்கு போல வேற எல்லாத்துக்கு போயிட்டான். இந்த டிராவலர்ஸ் செக் எடுத்துன்னு போக முடியுமா? இடுப்புல கட்டுக்கிற வேட்டி தான் வருமா? சுடுகாட்டில் பிடிச்சி இழுத்து விடுவான் வெட்டியான், அந்த வேட்டியும் பிடிங்கி விடுவான். அன்னைக்கு முதல் நாள் தான் வெட்டிங் டே, வெட்டிங் ஆனிவர்சரி. அவன் வீட்டுக்காரையும் உத்தியோகம் பார்க்கிற வீட்டுக்காரருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு வைர மோதிரம் வாங்கிட்டு வந்தான். Darling, hi sweetheart, don't you remember that today is our wedding anniversary, the 25th one? Yes, yes, I do remember. Don't you know that I would have brought something for you, a special gift with my special love? What is it? Please close your eyes. Kanna moodinga and just throw your hand towards me. மோதிரத்தை போட்டான், பார்க்கிற, how beautiful, how wonderful it is. Thank you very much sweetheart. Don't mention please. Is it okay? Oh yeah, beautiful, wonderful, marvelous, excellent.
You bought it for me? Of course. I bought it for you. Is it mine? Of course, it is yours. Are you sure? அடுத்த நாள் போயிட்டான். சுடுகாட்டில் கொண்டு வைக்கிற போது வீட்டுக்காரி என்ன பண்ணா, இட்ஸ் யுவர்ஸ் சொன்னவள், மை சன் கைண்ட்லி ரிமூவ் தட் டைமண்ட் ரிங், குட், லெட் அஸ் கீப் இட் அஸ் ரிமெம்பரன்ஸ், லெட் அஸ் கீப் இட் அஸ் மெமரி ஆஃப் யுவர் ஃபாதர். ஒண்ணுதான் சொன்ன அந்த வைர மோதத்தை பொட்டுனு பிடிங்க, நான் பணத்தின் கையில இருந்து எவ்வளவுதான் உன் லவ் கவ்வு. காதறிந்த ஊசியும் வாராது கண் கடை வழிக்கு, பட்டினத்து அடிகளார் அனுபவத்தினாலே எடுத்து கூறுகிறார். நாம் இதை கேட்கிற போது நமக்கு வேடிக்கையா தான் இருக்கும், சற்று நினைத்து பார்த்தால் தான் அதனுடைய கருத்து உள்ளத்திலே தைக்கும். எதை எடுத்துக்கொண்டு போக போகிறோம்? கதை முடிந்து இல்லம் திரும்புவது நிச்சயமா? இங்கதான் எல்லாருக்கும் பயம். குருஜி, இவ்வளவு நாளா நீங்க இதை சொல்லலையே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்ப கதைக்கு வந்தாலும் நீ செத்து போவ, உங்கூட ஒண்ணும் வராது, ஒரு பயலும் கூட வரமாட்டான், கொண்டு பணத்தை வைப்பான், விலக வைப்பான், வரட்டி வைப்பான், கொளுத்துவான், படப்படாம பிடிச்சது எரியும், இரும்பு இழுக்கும், சாம்பலா போவ, இப்படி ஒவ்வொருவரையும் சொல்றேன். இந்த முறையாவது இதுவரையில் சொல்லவில்லையே என்று சந்தோஷமாக இருந்தோம், மறுபடியும் இன்ஜெக்ஷன் போடுறீங்களே, வேற வழி சொல்லித்தானே ஆக வேண்டும். நாம் எல்லாம் மனிதர்கள் ஐயா, ஆறறிவு படைத்த மனிதர்கள், என்றாவது ஒரு நாள் நாம் உணர்ந்து தானே ஆக வேண்டும். இப்படி அடிமேல் அடியெடுத்தால் அம்மியும் நகரும் என்பதோ, என்றாவது ஒரு நாள் உங்களில் ஒருவராவது அப்பராக சுந்தரராக மணிவாஜக பெருமானாக மாறமாட்டீர்களா என்ற ஏக்கம் தான். அவர்கள் என்ன பிறக்கும் பொழுதே திருக்கையிலாய்த்திருந்து இறங்கினார்களா? அவர்களும் ஒரு தாய் தந்தையிற்கு பிறந்தவர்கள் தானே. அனுபவத்தினாலே இன்று அவர்களை பற்றி பேசும் அளவுக்கு மகான்களாகி விட்டார்களே. ஐயா, ஆண்டவனை பார்க்க முடியாது. சில பேர் கழுக்கலாம், மனிதர்களை வணங்குவது நியாயமா? ஆண்டவனை வணங்குவதுதானே நியாயம்? நீ பார்த்திருக்கிய இல்ல, பார்க்கத்தான் போறிய. அப்படி மனிதர்களை வணங்கக்கூடாது என்றால் ஞான சம்பந்தனை இனி நினைக்கவே கூடாது, நாவுக்கரசு பெருமானை நினைக்கவே கூடாது, மணிவாசகரை தொடவே கூடாது, சுந்தரமூர்த்தியை நினைச்சு கூட பார்க்க. இப்படி நாயன்மார்களும் ஆழ்வார்களும் மனிதர்கள் தானே. மனிதர்களோடு விளங்கிய மாணிக்கங்கள், நம்மை காட்டிலும் அவர்கள் உயர்ந்தவர். ஒன்றும் இல்லை, இங்கிலாந்துக்கு போங்க, எல்லார் வீட்டிலையும் மகாராணி போட்டோ மாட்டி வச்சிருப்பான். இந்தியாவுக்கு வந்த அரசாங்க அலுவலகம் அத்தனை இடத்திலையும் பிரதம மந்திரி பிரசிடென்ட் போட்டோ இருக்கும். தற்காலிகமா உள்ளவர்கள் போட்டோவையே மாற்றோமே வீடுகளிலையும் அலுவலகங்களிலையும். நமக்கெல்லாம் அறிவுரை போதித்த அந்த ஆன்மீகம் சொல்லக்கூடிய மகான்களுடைய போட்டோக்களை வீட்டில் வைக்கிறதோ கோயிலில் வைக்கிறதோ கொடுத்து வச்சா தான் கிடைக்குமே தவிர நம்ம கிடைக்காது. குருவருள் இல்லையே, திருவருள் இல்லை, இது போன்று சமய குறவர்கள் அவர்கள் அருள் இல்லை என்றால் ஆண்டவனை நாம் அடையவே முடியாது, பார்க்கவே முடியாது, நினைக்கவே முடியாது. ஆக எடுத்து எடுத்து கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் இவர்கள். தேடி வச்சு பாதுகாக்கிற போது நமக்கு அதுல இன்பம் இல்லை, கொடுக்கிற போது இன்பம். யாருக்காவது ஒன்றை கொடுத்து விட்டால் தேங்க்யூ சார், அவன் ஆசையோடு வாங்குற போது அவன் முகத்தில் உள்ள களிப்பை பார்த்து நமக்கு ஒரு பெருமைதான். ஓகே, என்ன இன்பம் கொடுப்பதிலே இருக்கும் இன்பம் எடுப்பதிலே கிடையாது. அப்படி இந்த சிவபாத ஹிருதயர் தன் இல்லம் நோக்கி யார் வந்தாலும் சரி, இல்லை என்று சொல்லாமல் இல்லை என்று சொல்லாமல் ஈந்து கொடுக்கக்கூடிய தன்மையுடையவர். இவருடைய காலத்திலேதான் சமண மதம் பரவலாக வந்து நம்முடைய சனாதன மதமாகிய இந்து சமயத்தை தாக்கியது, சைவ சமயத்தை தாக்கிய, வைணவ சமயத்தை தாக்கிய. மனம் பொறுக்காத சிவபாத ஹிருதயர், இவர் சட்டப்படி பூஜை செய்கின்றவர் உள்ளத்தோடு. அச்சட்டராத பெருமான் திருத்தணியிலே போய் நிற்பார், ஐயனே நாளுக்கு நாள் இந்த சனாதனமாகிய இந்து மதம் எங்கோ போய்கொண்டிருக்கிறதே, சமணர்களுடைய சூழ்ச்சியினாலே இம்மதத்தில் உள்ளவர்களெல்லாம் மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்களே, ஐயா எனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க கூடாதா? எனக்கோ வயதாகிவிட்டது, இனி நான் சமணர்களை எடுத்து நிற்க இயலாது.
எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்து அந்த பிள்ளையேகினும் நம்முடைய சனாதன மதத்தை காப்பாற்றக் கூடாதா என்று வேண்டுவார். என்னே அருள், என்னே ஆச்சரியம், வேண்டிய அடுத்த நாளே பகவதி அம்மையார் கருவுற்றார். இவர் கௌண்டன்ய கோத்திரத்தை சார்ந்தவர். கோத்திரம் என்பது ஒவ்வொரு பரம்பரைக்கும் மூலாதாரமாக உள்ள மகரிஷிகள் யாரோ அந்த மகரிஷிகளை வைத்துதான் கோத்திரம் என்று கூறுவர். கோவிலுக்கு செல்லுவோமானால் சில பேர் அர்ச்சனைகள் செய்யும் பொழுது சிவாச்சாரியர் கேட்பார், உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் கோத்திரம் என்ன, உங்கள் பெயர் என்ன? அந்த கோத்திரம் என்றால் என்ன? நட்சத்திரம் என்பது பிறந்த ஸ்டார். பெயர் ஏதோ இவன் தாய் தந்தையர் வைத்தது. கோத்திரம் கோத்திரம்ங்கிறார்களே, அப்படின்னா என்னன்னா இந்த பரம்பரை தோன்றுவதற்கு முன் இப்பரம்பரைக்கு மூதாதையர்களாக இருந்த மகரிஷிகளுடைய பெயரை தாங்கி வருகின்ற பரம்பரைக்குத்தான் கோத்திரம் என்று பெயர். சில பேருக்கு கோத்திரம் தெரியாது, சிவ கோத்திரங்க, விஷ்ணு கோத்திரங்க, ராம கோத்திரங்க, அப்படி கோத்திரங்களே கிடையாது. மகரிஷிகளை மூதாதையர்களாக வைத்து துவங்குவதுதான் கோத்திரம். அது நம் எல்லோருக்கும் உண்டு. நம்முடைய கோத்திரம் என்ன என்பது நமக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். அதுவும் சில பேர் பாருங்க கோவிலுக்கு போற, நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூறுகிறேன். நட்சத்திரம் சொல்லி பண்ணுங்க, கோத்திரம் சொல்லி பண்ணுங்க. இந்த இடத்துல தான் அறியாமை தலைதூக்கி நிற்க. இறைவனுக்கு அர்ச்சனை செய்ய நீ போய் கண்ணதில நின்ன, உன் கோத்திரம் என்னன்னு அந்த ஆண்டவனுக்கு தெரியாத, உன் பேர் என்னன்னு அவனுக்கு தெரியாத, உன் நட்சத்திரம் என்னன்னு அவனுக்கு தெரியாத. என் பேருக்கு பண்ணு, இவன் பேருக்கு பண்றதுக்கு சுவாமி பேருக்கு பண்ணுவான அர்ச்சனையை இவன் மேலே பண்ண. சுவாமிநாதன் போற்றி, மகாலட்சுமி பிள்ளையே போற்றி, வேதாஜலம் மகனே போற்றி, கவர்மெண்ட் ஆபீஸ் உத்தியோகஸ்தனே போற்றி. என் பேருக்கு பண்ணணும்னா இவனுக்கு தான் பண்ணணும். இறைவன் பேருக்கு பண்ணுங்கள் என்று சொல்றான். ஆனா ஆதியிலிருந்தே ஒரு பழக்கம் வந்து விட்டது, நட்சத்திரம் சொல்லுவது, கோத்திரம் சொல்லுவது, பெயர் சொல்லுவது. இறைவனுக்கு பூஜை செய்ய வேண்டும், அர்ச்சனை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வந்தவுடனே இறைவன் ஏற்றுக்கொண்டு விடுகிறார். அவங்கிட்ட போய் அட்ரஸ் கொடுத்து ஆகணும். கௌண்டன்ய கோத்திரத்தைச் சேர்ந்த சிவபாதகிருதியுடைய மனையாள் பகவதி அம்மையார் கருவுற்றாள். நல்லதொரு திங்கள் அது, திருவாதிரை திங்கள். திருவாதிரை நட்சத்திரத்திலே ஒரு குழந்தை பிறந்தது. பிறக்கும் பொழுதே கொழு கொழு கொழுன்னு பிறந்தது. சாதாரணமாக இப்பொழுதும் வீட்டிலே இப்பொழுது பிள்ளை பேர் பெறுவது ரொம்பவும் குறைவு, கிராமாந்திரங்களிலே நடைபெறுகின்றன. அநேகமாக பிள்ளைகள் ஆஸ்பத்திரியில தான் பிறக்கின்றன. சார், ஐ காட் அ பேபி பாய். ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹவ் இஸ் த பாய், வாட்ஸ் த வெயிட்? முதல்ல வெயிட்டை தான் கேட்கிறோம். இந்த உலகத்தில் வெயிட் பண்ணதான் அவன் பிறந்திருக்கான். வாட்ஸ் த வெயிட்? 6 pounds. வண்டர்ஃபுல், நாட் பேட். குழந்தை பிறந்த உடனே ஆஸ்பத்திரியும் வெயிட்டை தான் முதல்ல சொல்றான். இந்த குழந்தை பிறந்த உடனே நல்லா கொழு 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 பிள்ளையார் மாறி. 11 நாள் புண்ணியாக வாசனம் பண்ற பொழுது பிள்ளையார்னே பேர் வச்சான். அழகா செல்லமா பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு கூப்பிடுவோம். இப்ப எங்க ஊர்ல ஒரு புது நாகரிகம் வந்திருக்கு. ஜாதியின் பெயரால் வீதி இருக்குமானால் அந்த ஜாதியின் பெயரை எடுக்கிறார்கள். பிள்ளையார் கோயில் தெரு, பிள்ளை என்பது ஒரு ஜாதி, எடுத்து விட்டா யார் கோயில் தெரு. எங்க தலையெழுத்து இப்ப அப்படி இருக்கு.
முதலியார் தெருன்னு மாம்பழத்திற்கு ஒரு நாளைக்கு போனேன். முதலைய காணும் ஆத்திர இறங்கிடு. யார் தெரு? யார் தெருவோ? பிள்ளையார் என்று பெயர் வைத்து பிள்ளை என்று அன்புடன் அழைப்பார்கள் இப்பிள்ளையினை. நாலொரு மேனியும் பொழுதுரு வண்ணமாக குழந்தை வளர்ந்து வருகிறார். என்ன ஆச்சரியம், பெண் குழந்தைகள் 2 வயது நிரம்புவதற்குள் பேசிவிடும், ஆண் குழந்தைகள் பேச்சு வர 3 வயது ஆகும். நன்றாக கவனியுங்கள், ஆண் குழந்தைகளுக்கு பேச்சு வர 3 ஆண்டுகளாக, 3 வயதுக்கு பிறகுதான் அந்த ஆண் குழந்தை பேச ஆரம்பிக்கும். பெண் குழந்தை பேசுறதுக்கு பிறந்ததா 2வது வருஷமே ஆரம்பம். ஆனால் இப்பிள்ளையாரோ சிவபாலகிருதியுடைய மைந்தன், சீகாழியில் பிறந்தோன், பகவதியின் தனையன். ஒரு பிராயம் முடித்தவுடனே அம்மா என்ற சொல் வந்தது. முதல் முதல் இப்பிள்ளையின் வாயிலே அம்மா என்ற சொல்லுதான் வந்தது. நாம் அடிக்கடி சொல்லுவோம், குழந்தைக்கு முதல் முதல் அம்மா என்ற சொல் தான் வரும். அது எல்லா குழந்தைக்கும் வராது, இந்த சீகாயில பிறந்த குழந்தை மாதிரி உள்ள குழந்தைக்கு தான் வரும். பாக்கி எந்த வீட்டு குழந்தையும் முதல் வார்த்தை அம்மான்னு வந்ததுன்னா நான் இப்பவே இந்த காஷாயத்தை அவுத்து போட்டுட்டு வெள்ள வட்டி கட்டிக்க தயார். ஏன்னா அவ்வளவு திடமா தெரியும், எந்த குழந்தைக்கும் முதல் வார்த்தை அம்மான்னு வர்றார். என்ன வரும்? அத்தை தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். அடுத்தது தாத்தா, தாத்தா கடைசியில தான் அம்மா. போனா போதும், அம்மா ஒரு மாதிரியா வந்தது. அப்புறம் அத்தை, தாத்தா, குழந்தைக்கு முதல்ல அத்தை வருகிறது, பிறகு தாத்தா வருகிறது, அப்புறம் தான் அப்பா, அதுக்கப்புறம் தான் அம்மா. அம்மா குழந்தை பருவத்திலேயே அதுக்கு ஒரு பிராயம் நிரம்புகின்ற வரையில் முற்பிறவி நினைப்பு உண்டு. நமக்கும் ஒரு ஒரு ஓராண்டு நிரம்புவதற்கு முன் பிறப்பு நினைப்பு உண்டோ, அது மறந்துவிடும். அதுதான் இறைவனுடைய செயல். ஞானிகளுக்கு மீண்டும் அது திரும்பி வந்துவிடும், எப்பொழுதும் அந்த நினைப்பு உண்டு. ஆகையினால் இந்த குழந்தை அட்டா என்றால் அத்தா, அத்தா என்று இறைவனை கூப்பிடும். இறைவன் வந்து எதிரே தரிசனம் கொடுப்பான். குழந்தைகளுக்கு தெய்வ தரிசனம் உண்டு ஒரு பிராயம் வரையில். ஐயோ இறைவ, மறுபடியும் கருவடையும் குழியில் தள்ளி என்னை வருத்தப்படுத்தி விட்டாயே, இனியும் பிறவாமல் இருக்க அருள். தா 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 எதை தர வேண்டும் என்று கேட்பானாம் இறைவன். அத்தை தா தா, அத்தை தா தா, அத்தை தாத்தா. அத்தை என்றால் எத்தை, பிறவாத வரத்தை தாத்தா. இங்க வீட்டில் உள்ள இந்த கேள்வி, ஐயோ என் தம்பி புள்ள என்ன அத்தேன்னு கூப்பிடுதே, உன்னை கூப்பிடுது. இந்த வயசான கடவுள் இப்பவே தாத்தா அப்படியே இல்லை, என்ன ஆசை என்ன பயிலு, உன்னை கூப்பிடுறான். அவன் இறைவனை பார்த்து தாத்தா என்று கேட்கிறது, தாத்தா வந்து நிற்கிறான். ஆனால் இப்பிள்ளையோ முதற் சொல் முதற் பிராயத்திலே அம்மா என்ற சொல் வந்தார். மகிழ்ந்து போனார்கள், அக மகிழ்ந்து போனார்கள். கட்டையா குட்டையா உடம்பு, குழந்தை பிள்ளை நடந்து வந்தான்னா விநாயகப் பெருமான் நடந்து வருகிறானோ என்று தோன்றுமா, அப்படி ஒரு அழகு. என்ன வேடிக்கை, பிறந்த குழந்தை பால் குடிக்க வேண்டும் அல்லவா? பாலே குடிக்க மாட்டான் குழந்தை. எத்தனையோ வைத்தியங்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், வைத்தியர்கள் வருகிறார்கள், மருத்துவர்கள் வருகிறார்கள். அம்மா குழந்தை நல்லதான் இருக்கான், ஆரோக்கியமா தான் இருக்கான், ஆனா ஏன் பால் சாப்பிட மாட்டான்னு தெரியலையே.
பிறந்ததிலிருந்து இவன் தாய்ப்பாலே சாப்பிடவில்லை. ரொம்ப கவலை தாயார். வலிய சனத்திலிருந்து பாலை ஒரு கிண்ணத்தில் நிரப்பி ஊட்டினாலும் துப்பி விடுகிறான். எப்படியோ குழந்தை வளர்ந்து வருகிறான். இப்பொழுது இவனுக்கு மூன்று பிராயம். இவன் மூன்று பிராயமானதும் சிவபாதகிருதியர் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது குழந்தையை கையிலே எடுத்துக்கொண்டு செல்லுவார். அந்த தோணியப்பர் சட்டநாதர் சன்னதியில் குழந்தைய உட்கார வைப்பார். கண்ணா பிள்ளை சமத்தா இங்கேயே உட்கார்ந்து அப்பா இதோ வந்து பூஜை பண்ணிவிட்டு சரிப்பா என்ன சொல். உள்ளே போய் எம்பெருமானுக்கு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் அர்ச்சனைகள் ஆராதனைகள் எல்லாம் முடிப்பார். கண்ணா ஆத்துக்கு போலாமா? சரிப்பா. அப்படி கையை நீட்டுவார். குழந்தை அந்த ஆள்காட்டி விரலை பிடிச்சு போனான். எப்பவுமே குழந்தைய கை நீட்டுற போது அத்தனை பேரும் நாம அப்பாவா உள்ளவெல்லாம் நினைச்சு பாருங்க, குழந்தைய பிடிக்கிற போது எந்த விரலை காட்டுவீங்க? நடுவிரலையா காட்டுவீங்க? ஆள்காட்டி விரலை காமிச்சாலும் அது பிடிச்சிக்கும். துவக்கத்திலேயே ஆள்காட்டி விரலை பிடிக்க சொல்லுகிற ஆள்காட்டி விரல் அர்த்தம் அப்புறம் சொல்றேன். ஆள்காட்டி விரலை பிடித்துக் கொண்டு செல்ல தத்தி தத்தி காலிலேயே தண்டை கொலுசு குலுகுலுங்க நடப்பானாம் குழந்தை. அன்றைக்கு விசேஷமான நாள். அந்தணர்களாக பிறந்தவர்கள் மாசப்பிறப்பு, ஒவ்வொரு மாத பிறப்பன்றும் சில விதமான சடங்குகள் செய்ய வேண்டும். அந்த சடங்குகள் செய்து தர்ப்பணாதிகள் எல்லாம் மாச தர்ப்பணம் என்று பெயர். தர்ப்பணங்களை எல்லாம் முடித்து விட்டு அகமரிஷன ஸ்நானம் என்று ஒரு ஸ்நானம், குளித்த குளத்தில் இறங்கி காயத்ரியை ஜபித்து வேத மந்திரங்களை சொல்லி இந்த ஸ்நானம் செய்ய வேண்டும். அப்பொழுது நீருக்குள்ளே முழுமையாக தலையை உடலை அமுழ்த்தி கொண்டு அந்த வேத மந்திரத்தை சொல்லிவிட்டு தான் எழுந்திருக்க வேண்டும். இங்கே ஒரு ரகசியம் கூறுகிறேன். நியாயமாக கூறக்கூடாதுதான், கூறினால் என்ன வரும்? பாபம் வரும். எனக்கு பாபம் வந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் நல்ல கதி அடைய வேண்டும் என்று கூறிவிடுகிறேன். எத்தனை ரௌரவாதி பாபங்கள் செய்திருப்பினும் குளிக்கும் பொழுது ஓடுகின்ற ஆற்றிலே தலையை முழுகி மூன்று உரை பிரணவத்தை ஓம் 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 என்று ஜபித்தால் சத்தியமாக அதுவரையே செய்த அத்தனை பாபங்களும் உங்களை விட்டு ஓடுகின்றன. இது வேதங்களிலே கூறப்படும் ரகசியம். மும்முறை பிரணவத்தை கூறி நீருக்கடியில் இருந்தால் பாபங்கள் அனைத்தும் போகின்றன. இப்படி இந்த அகமரிஷன ஸ்நானம் என்னும்படியான ஸ்நானம் செய்கிற பொழுது வேத முந்திரத்தை சிறப்பாக கூறித்தான் எழுந்திருக்க வேண்டும். அப்ப கொஞ்சம் நேரம் கண்ண பிள்ளை இங்க வடகண அப்பா குளத்துல இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன். சமத்தா கரையிலேயே உட்காந்துருக்கிய? சரிப்பா. பொன்னரஞ்சான் பொன்னுலால அரணா கயிறு கட்டிருக்கார். அரணா கயிறு தெரியல? இந்த ஊர் குழந்தை பழக்கம் இருக்கு. அரணா கயிறு, கருப்பு கயிறு, சிகப்பு கயிறு, திருஷ்டி கட்டுவாங்க. இங்க பொன்னுனாலே கயிறு கட்டிருக்கிறார். அதுல நாய்க்காசு தண்டை தமட்டங்காயெல்லாம் தொங்குறது திருஷ்டிக்கு. அழகா இருப்பான் குழந்தை, கட்டையா குட்டையா, உடம்பு பூரா விபூதி போட்டிருக்கு, நல்ல அடர்ந்த கேசம், அதை அப்படியே சுருட்டி மேல வாரி ஒரு கொண்டை போட்டிருக்கா அம்மா. அந்த கொண்டையை சுத்தி ஒரு பவளம், அதுக்கு அடுத்தது ஒரு முத்து, ஒரு பவளம் ஒரு முத்து, ஒரு பவளம் ஒரு முத்து, அப்படி ஒரு சின்ன ரிங் போட்டிருக்கா. குழந்தை வேலை அவ்வளவு ஆசை இவளுக்கு. சின்ன குழந்தைய தானே அழகுபடுத்தி பார்ப்பது வழக்கம். ஒரு ரெண்டு மயில் பீலிய வேலை சொருகி இருக்க. தூரத்திலிருந்து பார்த்தால் இவள் கந்தனோ கண்ணனோ என்று தோன்றுகிறது. மயில் பீலியை பார்த்தால் இவரை பார்த்தால் கண்ணன் போல் தோன்றுகிறது. கழுத்துல ருத்ராட்ச கொட்டை தங்க கொட்டையோட இவன் நெத்திய விபூதி குங்குமத்தோட கொட்டையா குட்டியா இருக்கிறத பார்த்தா கந்தனோ என்று தோன்றுகிறது. அப்படி அழகா இருக்கான் குழந்தை. அகமரிஷன ஸ்நானத்துக்காக சிவபாத ஹிருதியர் மூக்கை பிடித்துக் கொண்டு தண்ணீரிலே முழுகினார். எழுந்து வரதுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும். கொஞ்ச நேரம் பார்க்கிறான் குழந்தை, காணமே பயம் வந்து விட்டது. அம்மே அப்பா அம்மா அப்பா அம்மா என்று ஆட ஆரம்பிச்சுட்டா குழந்தை.
மூலத்தானத்திலே இருந்த பெருமான் சும்மா இருப்பனோ? இவனை அழவிட்டவனே அவன்தானே. அகமர்ஷன ஸ்நானத்திற்கு இவன் அப்பனை நீரிலே அமிழ்த்தினவனும் அவன்தானே. காரணத்திற்காக காத்துக் கொண்டிருந்த கைலியங்கிரிநாதன், கௌரி குழந்தை அழைக்கின்றான் வா என்று வெகு வேகமாக கையை படித்துக் கொண்டு மூலத்தானத்திலிருந்து வெளிவந்தார். குழந்தை விக்கி விக்கி அழறான், ஓடி போனாளாம் கௌரி அப்படியே தூக்கி மார்புற அணைத்துக் கொண்டாளாம். யாருக்கு கிடைக்கும் பாக்கியம்? குழந்தையை இங்க கொண்டு வந்தாராம் பரமேஸ்வர, கௌரி இப்பிள்ளையை கொடுக்க வாரி அணைத்துக் கொண்டானாம் எம்பெருமான். இந்த ஆளையே இவன் உடையதனால் பிற்காலத்தில் இவனுக்கு ஆளுடை பிள்ளை என்ற ஒரு பெயரும் ஏற்பட்டது. இப்பொழுது ஆளுடை பிள்ளையாக ஆகிவிட்டார். அழுகி நிக்கல. அந்த நேரத்திலையும் இவனுக்கு சிவனை பத்தியோ உமையோட பத்தியோ தெரியாது. அப்பாவை அம்மாவை நினைச்சா குழந்தைக்கு பசி, பால் கூட தன் ஸ்தனத்திலிருந்து ஒரு பொற்கிண்ணத்திலே பாலை சீந்தி தன் வலக்கரத்தினாலேயே அன்போடு இடுப்பிலே வைத்துக் கொண்டு குழந்தைக்கு பால் கொடுத்தாள். பால் கொடுத்த அடுத்த கணம் ஞானம் பிறந்து விட்டது. ஞானம் பிறப்பதற்கு வயது தேவையே இல்லை. 70 வயசு 80 வயசு ஆனாதான் ஞானம் வரும்மான் சில பேர். அப்பதான் இதுக்கு அஞ்ஞானம் ஆரம்பம். என்னங்க பண்றது, பேர புள்ள பேத்தி விட்டுட்டு வர முடியலங்க. கோயிலுக்கு போனா ஆசை முடியலீங்களே. என் மருமக சினிமாக்கு கூட்டான், என் பையன் எங்கேயோ வெளில கூட்டான், பேர பிள்ளைங்க ஏதோ கோயிலுக்கு போயிருக்கு, நான் தான் ஊட்ட பார்த்துட்டு இருக்கேன். இவன் தலையெழுத்து. ஞானத்திற்கு வயது கிடையாது, எந்த வயதிலேயும் வரலாம். மூன்று பிராயம் நிரம்பிய இக்குழந்தை ஞானத்துடைய சம்பந்தத்தோடு இருக்கிற ஞான சம்பந்தனாக மாறுகிறார். அம்மையே அப்பா ஒப்பில மணியே, அம்மையே அப்பா ஒப்பில மணியே என்று ஆனந்த கூத்தாடி கொண்டு பாடுவார். கௌரி நாம் வந்த காரியம் பூர்த்தியாகிவிட்டது, புறப்படு. அப்படியே குழந்தையின் கண்ணெதிரிலேயே அப்படியே அந்தர்தியானமான ஆகாச மார்க்கமாக கோபுரத்திலே போய் அங்கிருந்து குழந்தைக்கு ஆசி செய்கிறார். கோபுரத்தில் போய் நிற்கிறான் பகவான் உமையவளோடு. அங்கிருந்து ஞானசம்பந்த பெருமானை பத்தி ஆசீர்வதித்தார். குழந்தை அழுதுருக்கா, சாப்பிட்ட பால் கடைவாய் வழியாக வழிந்து கொண்டிருக்கிறது, மேலெல்லாம் பால் துளிகள். அகமர்ஷன ஸ்நானம் முடித்து வெளியே வந்த சிவபாத கிருஷ்ணர் படிக்கட்டில் பார்த்தார் குழந்தையை. கணோ கண்ணா கண்ணா எங்கடா போயிட்டு, டேய் கண்ணா வந்து பாக்க. குழந்தை அழுகை நின்று நிற்கிறான். கிட்ட வந்தார். என்ன கண்ணா, நான் உன்னை படியிலேயே உட்காருன்னு சொன்னேனே, அதுக்குள்ள உன்னை ஆறு இங்க வர சொன்ன, நல்ல காலம் உன்னை காண மேனட்டும், வாடா கண்ணா என்று அப்படி தூக்கினார். தூக்கும் பொழுது பார்க்கிறார் வாயில பாய் கடவாய் வழியா பால், மேலெல்லாம் பால் சென்றிருக்கு. கண்ணா ஏது பால், உனக்கு ஆறு பால் கொடுத்த? குழந்தை ஞான சம்பந்தம் நினைக்கிறானா, என் தந்தை இப்பொழுது அஜ்ஞானத்தில் இருக்கிறார், என் தந்தை இப்பொழுது அஜ்ஞானத்தில் இருக்கார், இவருக்கு வந்து சாட்சாத் எம்பெருமான் படியலாம் கடந்த சுத்த பிரம்ம வஸ்து, வேதங்களினாலும் கரை காண முடியாத எந்த ஒரு வேதாந்த விளக்கத்திற்கு அப்பாற்பட்ட பரம்பொருள் உண்டோ, அந்த பரம்பொருளான பரமேஸ்வரனும் உமையவளமும் தான் வந்து பால் கொடுத்தாள் என்று சொன்னால் என் தந்தை நம்ப மாட்டாரே, சொன்னாலும் புரியாதே என்று ஒரு எண்ணம். உமையவளுடைய பால் சாப்பிட்டத்திலே இருக்கிற ஒரு போதை குழந்தை பதில் சொல்லாமல் இருக்கிறார். எப்பொழுதுமே கேட்ட கேள்விக்கு டனார் டனார் என்று பதில் கூறக்கூடிய குழந்தை பதில் சொல்லாமல் இருப்பதை பார்த்த உடனே வந்தது கோபம். இவர் எப்பொழுதுமே கைத்தடியுடன் புறப்படுவார். மூளையிலே சாத்தி வைத்த கைத்தடியை எடுத்தார். அவன் ஒரு கையை பிடித்துக் கொண்டார். பால் கொடுத்தது யார் சொல் என்று ஓங்கினார். அப்பா எனக்கு பால் கொடுத்ததா? அதோ இவன் கண்ணுக்கு தெரிகிறார் உமையவரும் பரமேஸ்வரனும், அவர் கண்ணுக்கு தெரியலையே.
யாரடா கொடுத்தார்? அதோ பாருங்கள் அப்பா. தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் செவியன் தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் செவியன் தோடுடைய செவியன். குழந்தை பாடுவதை பார்க்கிறார். ஐயோ, இவ்வளவு அழகாக இவனுக்கு பேசவும் தெரியாதே. ஏதோ அம்மா என்று கூறுவான், அப்பா என்று கூறுவான், ஆனால் இனிமையான தமிழினாலே பாடுகிறானே. இந்த பாட்டும் இப்படி பாடுகின்ற வல்லமை இவனுக்கு எப்படி வந்தது? கண்ணா, என்னடா கூறுகிறாய்? தோடுடைய செவியன் செவியன் தோடுடைய செவியன். என்னடா சொல்ற? நீல பாக்கிறானா? அடுத்த வார்த்தை என்ன பாடுறதுன்னு தேடுறான் குழந்தை. பகவான் பார்த்தார், ஒவ்வொரு அடியவர்களுக்கும் அடி எடுத்து கொடுக்கின்ற அந்த பெருமான் இவனை மட்டும் கைவிட்டு விடுவனோ? அந்த நேரம் பார்த்து நந்தி தேவரை அழைப்பான். அந்த இடபம் வந்து நிற்குமா? ஞான சம்பந்தன் பார்க்க அதன் மீது ஏறி அமர்ந்தானா? பார்த்தான். ஆஹா, தோடுடைய செவியன் விடையேறி தோடுடைய செவியல் விடையேறியே தோடுடைய செவியல் விடையேறியோர்த்து வெள்மதி சூடி தோடுடயம் செவியன் விடையேறியோர்த்து வெள்மதி சூடி தோடுடயம் செவியல் விடையேறியதோ தூமதி சூடி காடுடைய சுடலை பொடி போசியம் உள்ளம் கவர் கல்வன் காடுடைய சுடலை பொடி போசியல் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உன்னை நாட்பணிந்தேத்த அருள் செய்தேடுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்தன் அருள் செய்தேன் பீடுடைய பிரமா புறம் ஏவிய பெம்மான் இவன் வே வீடுடைய பிரமபுரம் ஏவிய பெம்மணிவன் அன்றே. உமையவளா, உமையவளா பார் கொடுத்தான். என் பெருமானும் துடி தரிசனம் உனக்கு கிடைத்ததா? அப்பா, தந்தையே, நீர் பறந்த நிமிர் புன்ஷடை மேலோ நிலா வெண்மதி சூடி நீர் பறந்த நிமிர் புன்ஷடை மேலோ நிலா வெண்மதி சூடி பே பறந்த வீண வெள்ளை சோரரின் ஓர் பரந்த உலகின் முதலாகிய ஓர் ஊரிது பே பரந்த பிரமாபுரம் ஏவிய பெம்மணிவன் அன்றே. நல்ல பேர் பரந்த பிரமாபுரம் ஏவிய பெம்மணிவன் அன்றே. மறை கலந்த ஒலி பாடலோடாடமழ் வேண்டி மறை கலந்த ஒலி பாடலோடா ஆகிமழ் வேண்டி இறை கலந்த வினை வெள்வனை சோர என் உள்ளம் கவர் கள்வன்
கரை கலந்த கடியார் பொழி நீடுயர் சோலை கதிர் சிந்த கரை கலந்த கடியார் பொழி சோலை கதி சிந்த பிறை கலந்த பிரமாபுரம் ஏவிய மாணிவனந்தே ஏய பிறை கலந்த பிரபு ஏவிய மாணிவம் அந்தே. இவன் பாடி முடிப்பதற்குள் ஆலயத்தில் இருந்த அத்தனை சிவாச்சாரியர்கள் அடியார் பெருமக்கள் பக்தர்கள் ஒருங்கு திரண்டார்கள். அத்தனை பேருக்கும் இவனொருநாள் அங்கே ஜோதி தரிசனம் கிடைத்ததாம். அசரீரியாக எம்பெருமான் பேசினான், உமையவள் தன் திருக்கரத்தால் பால் கொடுத்த எம் பிள்ளையவன், இவன் ஆளுடை பிள்ளை ஞான சம்பந்தன் என்று அருள்வார்க்கு பிறக்க குழந்தையை தூக்குவதா அல்லது அவன் திருவடியிலே விழுந்து தொழுவதா என்று துடிக்கிறாராம். சிவபாதகரதை குழந்தை காலில் விழுந்து வணங்குறதா? ஐயோ, என் குழந்தைக்கு இறைவனுடைய தரிசனமா? உமையவளே வந்து பால் கொடுத்தாளா? பகவதி பகவதி, இத்தனை நாள் உன் பால் சாப்பிடாமல் இருந்தானே, ஏனென்று தெரியுமா? உமையவள் பால் சாப்பிட வேண்டும் என்று இறைவனுடைய கட்டளை போலும். என்ன பாக்கியம், காலில் விழுந்து வணங்குவதா அல்லது கையிலாக கொடுத்து தூக்கி தோளிலே வைப்பதா? துடிக்கிறார் பார்த்தான் ஞானசம்பன், தந்தையே தூக்குங்கள். ஆனந்தன் தாங்கிறையா தூக்கினரா? தோல்ல வச்சுண்டா அது குறைச்சல், ஆண்டவனையே தூக்கி தோல்ல வச்சுட்ட குழந்தைய வெறும் மாறல சாத்திக்க வேண்டாம் என்று தன் தோல் மீது ஏறி உட்கார வைத்துக் கொண்டாராம். தோல் மீது வைத்துக் கொண்டிருந்த பெருவர் இவன் தோளுடை பிள்ளை ஆளுடை பிள்ளை ஞானசம்பந்தன் கைகாட்டி இறைவரை வணங்க ஊரே கொண்டாடு. மணிக்கு மணி, நிமிஷத்துக்கு நிமிஷம், நாழிகைக்கு நாழி, வினாடிக்கு வினாடி குழந்தை பாடிக்கொண்டே இருக்க. பாடும்பொழுது எப்படி பாடுவனா? பொன்னரஞ்சான் செக்கச்சேதேன்னு பட்டு கோவணம், குழந்தை வெள்ள வெளியே திகுதுன்னு இருக்கான். உமையவளே பால் கொடுத்த காரணத்தினால தேஜஸ் கந்த பெருமானே வந்து நிற்பது போல இருக்கிறார். ஆனந்த பெருக்கு கண்களிலே நீர் சோர, கையிலே தாளமிட்டு பாடுவானாம். கோயிலுக்கு செல்வான். பெரியோர்களே அடியார்களே, இறைவன் நாமத்தை பாடுவோமா? குழந்தை 3 வயசு குழந்தை கேட்கும். சாதாரணமாக நம்ம வீட்டிலேயே சின்ன குழந்தை 3 வயசு 4 வயசு இருக்கும், அதுக்கு ஏதாவது நம்ம தோத்திர சொல்லிக் கொடுப்போம். வடக்கண்ண தோத்திரம் சொல்லு, பாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பா மனுஷார் வாசமக்கு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் தொங்க கரிமுகத்த தூமணியே நீ எனக்கு செங்கத்தமிழ் 3 தா. இப்படி குழந்தைக்கு தினமும் நம்ம சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அது பாடாயிடும். நம்ம வீட்டுக்கு யாராவது பெரியவங்க வந்தா, கண்ண அந்த மாமா கிட்ட அந்த தோத்திரம் சொல்லு, அவருக்கு தெரியாத நம் குழந்தை சின்ன குழந்தை ஸ்தோத்திரம் சொல்றத பல பேர் கேட்டு இன்புறுவதில் பெற்றவர்களுக்கு ஒரு இன்பம். சில குழந்தைகள் இருக்கு, இன்னைக்கு பாபா பிளாக் ஷீட் தான் வரும், இதெல்லாம் வராது. அது தலையெழுத்து. கண்ணா உனக்கு வாக்குண்டான் தெரியுமா? எனக்கு தெரியாது. சாதாரண நம் வீட்டு குழந்தை தோத்திரங்களை சொல்லுவதை பிறர் கேட்டு இன்புறுவதை பார்த்தே நமக்கு ஒரு பெருமை ஏற்கும் என்றால், ஞான சம்பந்த பெருமான் அருட்சுரந்து பாடுகின்றான், கேட்க யாருக்குத்தான் இன்பம் இருக்காது? அத்தனை பேரும் சேர்ந்து பாடிக்கொண்டே தீர்த்த யாத்திரை கிளம்புகிறான் குழந்தை. குழந்தை நடந்தால் அவன் கால் வலிக்குமே என்று ஊரிலே உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து தங்கத்தினாலே பல்லக்கொன்று அமைத்தார்கள். பல்லக்கிலே குழந்தையை வைத்தார்கள், சுமந்து கொண்டு செல்கிறார்கள். சீர்காழியிலிருந்து சரியாக 3 கட்டை தூரம், 3 மைல், 3 கல் அளவு, 3 மைல் அளவிலே திருக்கோலக்கா என்னும் திருத்தலம் பாடிக்கொண்டே செல்லுவார். திருக்கோலக்கா திருத்தலம் வந்தது. பெரியோர்களே அடியார்களே, இறைவனை நினைத்து பாடுவோமா? எல்லோரும் பாடுவோம் என்று சொல்ல
நடுவில் நின்று குழந்தை தாளம் போடுறான், கையினால சப்பாணி கொட்டுகிறார். இதுதான், அதாவது இப்படி போடுவது தாளம், இப்படி போட்டா சப்பாணி கொட்டுதல், அது குழந்தைகள் தான் செய்யும். சப்பாணி கொட்டி பாடுகிறான், என்ன பாடுகிறான், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் சம்மை நன்னறிக்கு உயிப்பதும், வேதன் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவதும், நாதன் நாமும் நமசிவாயவே என்று பாடுகிறான். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கி உய்ப்பதும், ஓதுவார் தம்மை நன்னெறிக்கி உய்ப்பதும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கி உய்ப்பதும், வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவதும், வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவதும், நாதன் நாமம் நம சிவாயவே, நாதன் நாமம் நம சிவாயவே, நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய. குழந்தை ஞானசம்பந்தன் சப்பாணி கொட்டுறான், அங்க உள்ள அத்தனை அடியார்களும் இவன் கூட சப்பாணி கொட்டுறாளாம், எல்லோரும் சொல்லுங்கோங்கிறான் குழந்தை, நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய. ஞானசம்பந்த பெருமானுக்கு ஆனந்தம் தாங்கலையா, ரெண்டு கரத்தையும் தலைக்கு மேல வச்சிருந்து சப்பாணி கொட்டுறான். அடியார்களே, நீங்களும் தலைக்கு மேல் கையை தூக்கி இறைவனை நினைந்து பாடுங்கள், கொட்டுங்கள் என்று கூற அத்தனை பேரும் வெட்கத்தை விட்டு தலைக்கு மேலே கையை தூக்கிக் கொண்டு தாளம் போட்டு பாடுகிறார். நம சிவாய நம சிவாய, 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 நம சிவாய நம சிவாய. இப்படி பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது ஞானசம்பந்தா என்ற ஒரு சத்தம் வந்தது. அத்தனை பேரும் பாடுவதை நிறுத்தினார். ஞானசம்பந்தா என்ற சத்தம் எங்கிருந்து வந்தது? அத்தனை பேரும் திரும்பினார்கள். எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தார்கள், நாளை பார்ப்போம். இவன் என் உள்ளம் கவர் கள்வன் என்று பாடினார் ஞானசம்பந்த பெருமான். கள்வன் என்று கூறுவது கண்ண பரமாத்மா ஒருவனைத்தான். திருடன், கள்வன், சோரன், இப்படியெல்லாம் கண்ண பரமாத்மாவைத்தான் கூறுவது வழக்கம். ஆனால் கைலையங்கிரி நாதனையும் இவர் கள்வன் என்று கூறுகிறார். இரண்டு கள்வர்களும் ஒரே கள்வர்கள் தான். வேதங்கள் கூறுகின்றன, கண்ணனை பத்தி கூறும் பொழுது சோரம்னா திருடு செய்யும், சோராகிரகன்யன்னா திருவிடு திருடுவதில் சமர்த்தர்களாக யார் உள்ளனரோ அவர்களுக்குள் முதன்மையானவனம். அதே வேதம் கூறுகிறது சிவபெருமானை தஸ்கரணாம் பதயே நமோ நமஹ. வேதம் கூறுகிறது கைலயங்கிரிநாதனை தஸ்கரானாம் பதி, திருட்டுத்தனமாக திருடுகின்றவர்களுக்கு தலைவன். இது என்ன அநியாயம்? ரெண்டு பேருமே திருடர்கள். என்ன, திருடன் ஒருவன் தான் ஒளிந்து கொள்ளுவான், நியாயம்தானே? திருடாதவன் நேர்மையானவன் என்றாவது ஒளிந்து கொள்ளுவானா ஓடுவானா? திருடன் ஒருவன் தான் ஒளிந்து கொள்ளுகிறான். இன்னும் நம் கண்களுக்கு புலப்படாமல் இந்த சிவபெருமான் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்றால்
இவனை காட்டிலும் திருடன் உண்டோ? என் உள்ளம் கவர் கல்வன் என்றார். எப்பேற்பட்ட திருடன்! பிக் பேக்கெட் திருடன் ஆயவன், பேங்க் கொள்ளக்காரனா? இல்லை, நம்முடைய உள்ளங்களை எல்லாம் நம்மை அறியாமல் திருடுவர். திருட்டுத்தனம் என்றாலே அறியாமல் திருடுவர். பைரோஜி நாராயணன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என் முன்னே. அவருடைய பேக்கெட்டிலே அவருடைய மூக்கு கண்ணாடி இருக்கிறது, பக்கத்திலே அருணாச்சலத்திற்கு அதன் மேல் ஒரு கண். கதைகளில் வரும் பெயர்கள் ஒருவேளை உண்மையாக இருக்கலாம், சம்பவங்கள் கற்பனையே. அந்த மூக்கு கண்ணாடி அவர் பார்க்கும் பொழுதே அதை எடுத்தால் அது திருடாகாது, பாராமல் இருக்கும் பொழுது எடுத்தால் தான் திருட்டுத்தனம். கல்வன் என்று கூறினாலே நம்மை அறியாமல் திருடுவது. எப்பேற்பட்ட கல்வன் என்று ஞானசம்பந்த பெருமான் கூறுகிறார் என்றால், என் உள்ளம் கவர் கல்வன், என் உள்ளத்தை என்னை அறியாமலேயே கொள்ளை கொண்டார். குருஜி இங்கதான் எங்களுக்கு சரியாக விளங்கவில்லை. உள்ளம் கவர் கல்வன், எங்கள் உள்ளத்தை நாங்கள் அறியாமலேயே திருடிக்கொண்டார். அது எப்படி? ஒரு சொற்பொழிவுக்கு செல்லுகிறோம், அல்லது ஒரு உபன்யாசத்துக்கு செல்லுகிறோம், அல்லது ஒரு ஹரிகதா காலட்சேபத்திற்கு செல்லுகிறோம், அல்லது ஒரு கச்சேரிக்கோ நாட்டியத்திற்கோ செல்லுகிறோம், சங்கீத உபன்யாசத்திற்கு செல்லுகிறோம். முதலிலே இந்த சங்கீத உபன்யாசம் பண்ணுகிறவரை பற்றி நமக்கு தெரியாது. ஏதோ பேப்பர்ல போட்டிருக்காங்க, ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சங்கீத உபன்யாசம். யாரோ சாமியார் வந்திருக்காரையா, எப்படி சுமாரா பாடுவரா, எப்படி பேசுவார் என்று ஒருவனுக்கு ஒருவன் கேட்பான். என்னமோ அவரும் ரொம்ப நாளா வந்துகிட்டு இருக்கார், ரொம்ப நாளா வரதுனால சரியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா வாங்கலாம் போலாம். ரெண்டு பேருமா காடியில ஏறினாங்க. ராமலிங்கேஸ்வரர் கோயில் வாசல வந்து வண்டியை நிப்பாட்டினாங்க, உள்ளுக்கு வந்தாங்க. ஒருவருக்கு வந்த இருவர்ல ஒருவருக்கு பேச்சு கேட்பது பிடிக்கும், மற்றவருக்கு பேச்சு அவ்வளவா பிடிக்காது. கொஞ்சம் சங்கீதத்தில் ஈடுபாடு, மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ரெண்டும் கலந்தது தானே சங்கீத உபன்யாசம். இதுல என்ன வேடிக்கை தெரியுமா? முக்கியமாக இந்த சங்கீதம் கேட்கிறாரு, அவருக்கு கொஞ்சம் மோகன ராகம் தான் பிடிக்கும். அதிகமா அதிகமா மோகன ராகம் யாராவது பண்ண ரொம்ப பிடிக்கும். இந்த உபன்யாசம் கேட்கிறவருக்கு உபன்யாசகர் ஏதாவது இடையிடையிலே வேடிக்கையா ஏதாவது சிரிக்கும்படியா சொன்னா ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு நீங்க பாருங்க, இந்த உபன்யாசகர் மோகன ராகத்துல என்ன பார்ப்போம், எங்கயோ பார்த்தா நடக்க. கண்ணன் சொன்னது என்ன கீதையிலே, அதை கருத்தில் கொள்வாயுந்தன் வாழ்க்கையிலே. கண்ணன் சொன்னது என்ன கீதையிலே, அதை கருத்தில் கொள்வாய் உந்தன் வாழ்க்கையிலே. அண்ணன் தம்பி சுற்றம் என்பதெல்லாம், அண்ணன் தம்பி சுற்றம் என்பதெல்லாம், உந்தன் அறிவில் குழப்பம் தரும் பாசம் என்றான். கண்ணன் சொன்னதென்ன கீதையிலே, அதை கருத்தில் கொள்வாய் உந்தன் வாழ்க்கையிலே. அவன் பெயரை சொல்லி கடமையை செய், அதன் விளைவுகள் அவனுக்கு அர்ப்பணம் செய். எவன் எதை செய்தாலும் அவன் அறிவான், அந்த எண்ணத்தின் தரம் கண்டு பாலம் தருவான். கண்ணன் சொன்னதென்ன கீதையிலே, அதை கருத்தில் கொள்வாய் உந்தன் வாழ்க்கையிலே. இதுக்கெல்லாம் மேற்காலம் தான் போன மேல. அன்றுதான் முதல் முதல் வந்த இவருக்கு மோகனராக ரொம்ப பிடிக்கும். தமிழ் பாட்டு இன்னும் நல்லா பிடிக்கும், மோகனமும் பிடிக்கும் தமிழ் பாட்டும் பிடிக்கும். தமிழ் பாட்டு மோகனம் பாடின உடனே வீட்டுக்கு திரும்பி போன, போற வழியில காடியில
Sir, how did you feel that that Kannan varum Gitayile? Oh, he sang beautifully. I think I would like to come tomorrow also. இவர் யாரையா வர சொன்ன? இவரை அறியாமல் உள்ளம் இழுக்கு, இதுதான் உள்ளம் கவர் கல்வன். இப்படி நம்மை அறியாமலேயே நம்முடைய உள்ளத்தை கவரக்கூடியவனாம் எம்பெருமான். ஞானசம்பந்த பெருமான் நினைத்தாரா இத்தோடுடைய செவியன் விடையேறி வருவான் என்று? பீடுடைய பிரமாபுரம் ஏவிய இப்பெம்மான் இவன் முந்து வந்து நிற்பான் என்று இவன் எண்ணினானா? இல்லை, நினையாத நேரத்திலே நினைப்பிற்கு அப்பாற்பட்ட அந்த நிமலன் வந்து நின்று இவன் உள்ளத்தை கொள்ளை கொண்டார். குருஜி, கொஞ்சம் லேட்டஸ்டா புரியும்படியா சொல்லுங்களேன். ஒரு பெண், ஒரு பையன் ஒருவரை ஒருவர் வழியிலே பார்த்தார்கள். உள்ளத்திலே காதல் மலர்கிறது. நல்லே பழக்கம் ஆக ஆக, ஏய், யூ ஹேவ் ஸ்டோலன் மை ஹார்ட், இதுதான் உள்ளங்கவர் கல்வர். அது என்ன பொருளை ஹிருதயத்துக்குள்ள கையை விட்டு திருடுறதுக்கு? உள்ளத்தினாலேயே உள்ளத்தை கவருவது. இப்படி உள்ளம் கவர் கல்வன் என்று கூறுகிறார். அப்படி கூடிய ஞானசம்பந்த பெருமான் அடியவர்களை புடைசூழ அங்கிருந்து சீகாழியிலிருந்து 3 மைல் தூரத்தில் இருக்கும்படியான திருக்கோலக்கா திருத்தலம் வந்தார். அடியார்கள் புடைசூழ இவர் சிவாய நமஹ நம சிவாய சிவாய நமஹ நம சிவாய என்று நாமத்தை சொல்லிக்கொண்டு சப்பாணி கொட்டுக்கொண்டு, சப்பாணி என்றால் இப்படி கொட்டுவது, இப்படி கொட்டிக்கொண்டு ஆடுகிறார். திடீரென்று ஒரு சத்தம் வருகிறது. ஞானசம்பந்தா நிறுத்து, என்ன அநியாயம் குருஜி? எந்த கதையில் இருக்கு? நல்ல நேரத்தில் நிறுத்துன்னு சொன்னவன் சுந்தரமூர்த்தி பெருமான் சடங்கவி சிவாச்சாரியருடைய மகளை திருமணம் புரிந்து கொள்ளும் பொழுது திருவண்ணை நல்லூர் பெருமான் கிழவேடம் பூண்டு தடுத்தாட்கொள்ள வந்தான் நிறுத்து என்று கூறினான். ஞானசம்பந்தனுடைய சரித்திரத்திலே அப்படி இருப்பதாக இதுவரையில் நாங்கள் கேட்கவில்லையே, இனிமேல் கேளுங்களே. நிறுத்து என்ற சத்தம் வந்தவுடனே அனைவரும் நிறுத்தினர், ஆச்சரியப்பட்டார்கள். சத்தம் எங்கிருந்து வந்துதான்? திருக்கோலக்காவில் வீற்றிருக்கும் பெருமான் சிவலிங்கத்திலிருந்து வருகிறது சத்தம். எம்பெருமான் நிறுத்து என்று சொன்ன ஞானசம்பந்த பெருமான் இருகரம் குவித்தார். ஐயனே, நான் பாடுவது உனக்கு ஏற்கவில்லையோ? நாங்கள் அனைவரும் கைகொட்டி தாளம் போடுத்துக் கொண்டு பாடுகிறோமே, உனக்கு அது பிடிக்கவில்லையோ, ஏன் நிறுத்து என்று கூறினாய்? ஞானசம்பந்தா, நீ நிறைய பாட வேண்டும், நீ நிறைய ஆட வேண்டும். ஆனால் ஏன் நிறுத்து என்று கூறினேன் தெரியுமா? உன் பிஞ்சு கரங்கள் தாளம் போட்டு போட்டு சிவந்து விடுமையப்பா. 3 விராயம் நிரம்பியவன் நீ, உன் கைகளெல்லாம் தாமரை ரோஜா மலர் இதழ்கள் போன்று மிருதுவாக இருக்கின்றனவே. நீ ஆவேசத்திலே ஓங்கி அடிக்கின்றாய், கையோடு கையை சப்பாணி கொட்டுகிறாய், உன் கைகள் சிவந்து விடுகின்றனவே என்று நொந்து யாம் நிறுத்த சொன்னோம். இனி கைகளில் தாளம் போட வேண்டாம், இதோ என்று லிங்கத்திலிருந்து பொற்கிண்ணாரத்தை தூக்கி எறிந்தானாம் ஞானசம்பந்தர். திருக்கரத்திலே வந்து விழுந்தார். இனி கிண்ணாரமிட்டு பாடு, உன் கைகள் சிவக்காமல் இருக்கட்டும் என்று பொற்கிண்ணாரம் கொடுத்தான் எல்லாம் வல்ல இறைவன். திருக்கோலக்கா திருத்தலத்திலே திரு ஞானசம்பந்த மூர்த்திக்கு இப்படி அடியவர்கள் குழாத்துடன் பல திருத்தலங்களை எல்லாம் சுற்றி கொண்டு மீண்டும் சீகாழி வருவார். அன்று இவருக்கு பிறந்த நாள். இப்பிறந்த நாளை ஒட்டி அக்கம் பக்கத்தில் உள்ள திருத்தலங்களில் உள்ள அனைவரும் ஞானசம்பந்த பெருமான் உமையவளினாலேயே அமுதூட்டப்பட்ட நிலையில் உள்ளார் என்று தெரிந்து கொண்டு இப்பெருமானின் பிறந்த நாள் விழாவினை கொண்டாட அக்கம் பக்கத்து திருத்தலங்களில் உள்ள அனைவருமே வீடு வாசல் அனைத்தையும் விட்டு ஓடி வருகிறார்கள். இப்படி வந்தவர்கள்தான் தில்லையிலிருந்தும் ஆண்டவன் கூறினான் நாவுக்கரசு பெருமானை பார்த்து. நாவுக்கரசா, அவனுடைய பிறந்த நாள் இன்று, இப்படி 3-4 நாட்கள் கொண்டாடுவார்கள், அதனால் தான் தில்லையில் ஒருவருமே இல்லை. ஐயனே, அப்படி என்றால் அடியேனும் அப்பெருமானை காண
சென்று வா என்றான் இறைவன். நாவுக்கரசு பெறுவார் தில்லையிலிருந்து புறப்பட்டு வருவார், ஞானசம்பந்த பெறுவாரை காண வந்தார். இதற்கிடையே என்ன ஆயிற்று, திருக்கோலகா திருக்கோலக்கா திருத்தலம் சுற்றி கொண்டு இப்படி பல திருத்தலங்களை சுற்றி கொண்டு வருகிற ஞானசம்பந்த பெருமான் மதுரை வழியாக வந்து திரும்புங்க திருவதிகை வந்தார். திருவதிகையில எங்கு சென்றாலும் இறைவன் ஞானசம்பந்த பெருமானோடு நேருக்கு நேர் பேசுவார். திருவதிகை வந்தவுடனே எம்பெருமான் கூறினார் ஞானசம்பந்தனை பார்த்து, ஞானசம்பந்தா, இத்திருத்தலத்திலே உன்னை போன்ற ஒரு திருத்தொண்டனை யாம் உருவாக்கியுள்ளோம் தெரியுமா என்று கேட்டார். யார் என்று வினவ, நாவுக்கரசருடைய சரித்திரத்தை திருவதிகையிலே எம்பெருமான் ஞானசம்பந்தருக்கு போதித்தார். திருவதிகையிலே ஞானசம்பந்தருக்கு நாவுக்கரசர் கதையை கூறிய இதே பெருமான் தில்லையிலே நாவுக்கரசருக்கு ஞானசம்பந்தர் கதையை கூறுவார். ஒருவருக்கொருவரை பார்க்க வேண்டும் என்று ஆவலை தூண்டி விடுகிறான் இறைவன். சாதுக்கள் ஞானிகள் மகான்கள் அடியார்கள் ஒருவர் ஒருவரை ஒருவர் கண்டுவிட்டார் அந்த காலத்திலே அப்படி ஒரு பிரேமையாம் கட்டிக் கொள்வார்கள் அந்த காலத்திலே. இப்பொழுது ஒரு அடியார் இன்னொரு அடியாரை பார்ப்பது அறிவு. எங்கே நம்ம வசூல இவன் கவுத்து நிட்டு போடுவானோ அவனுக்கு பயம், நமக்கு வர கூட்டம் இவனுக்கு போயிடுமோனு இவனுக்கு கலவலை. ஆனால் உண்மையான அடியார்கள் ஒரு அடியாரை மற்றொரு அடியார் காணும் பொழுது கண்ணீர் நெருக நெகிழ நெகிழ மனம் உருகி உருகி வெளி நிறைய நிறைய உடல் புலகத்துடன் மார்புற தழுவிக்கொண்டு ஆனந்திப்பார்கள். இப்படி ஞானசம்பந்த பெருமானுக்கு நாவுக்கரசரை காண வேண்டும் என்ற ஆவன் மிகுதியாயிற்று. நாவுக்கரசு பெருமானுக்கு ஞானசம்பந்தரை பார்க்க வேண்டும் என்றும் ஞானசம்பந்தருக்கு நாவுக்கரசு பெருமானை காண வேண்டும் என்றும் ஆவல் ஒருவருக்கொருவர் நிச்சயம் மிகுதியாயிற்று. வழியில் வந்து கொண்டிருக்கிறார் ஞானசம்பந்தர். உடன் வந்தவர்களை எல்லாம் கேட்பார், நாவுக்கரசு பெருமானை நான் காண வேண்டும். ஆண்டவன் குறிப்பிட்டதை பார்த்தால் இப்பொழுது நிச்சயமாக அவருக்கு ஒரு 90 பிராயமாவது இருக்கும், நல்ல கிடமாகத்தான் இருக்கும் இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆண்டவன் கூறிய சரிதத்தை கேட்கும் பொழுது அவர் வயது மிகுந்தவராகத்தான் இப்பொழுது காணப்பட வேண்டும். அப்பேற்பட்ட பெரியவர். என்னே ஆனந்தம், என்னே ஆனந்தம், இறைவனாலேயே நாவுக்கரசன் என்று பெயர் கொடுக்கப்பட்டவராக விளங்குகிறாரே, எனக்கு கூட அப்படி ஒரு பட்டப்பெயர் கிடைக்கவில்லையே. ஊராராக பார்த்து ஞானத்தோடு சம்பந்தம் உடையவன் என்று ஞானசம்பந்தன் என்று அழைக்கிறார்களே தவிர இறைவனே எனக்கு ஒரு சிறப்பு பெயர் கொடுக்கவில்லையே. இப்படி நாவுக்கரசன் என்று ஆண்டவனாலேயே பெயர் கொடுக்கப்பட்ட இவரை நேருக்கு நேர் பார்த்தால் எப்படி அழைப்பது? நாவுக்கரசரே என்று அழைக்கட்டுமா? திருநாவுக்கரசரே என்று அழைக்கட்டுமா? இல்லை பூர்வம் மருள்நீக்கு என்று அழைக்கட்டுமா? சிச்சி, நியாயம் இல்லை. இவ்வளவு பெரிய மகானை சரியான மரியாதை உள்ள வார்த்தைகளால் தான் அழைக்க வேண்டும். என்ன அழைப்பது? ஓ, பிராயம் நிரம்பியவர், சமண மதம் தென்னகத்தில் குடிபுகாவண்டம் காத்து நிற்கும் பெருமான், என் நேரமும் சிவத்தொண்டு செய்கின்ற சீருடைய அடியார், என் தந்தைக்கு ஒப்பானவர் இவர், அப்பனே என்று அழைக்கட்டுமா? அப்பனே, அப்பன் என்று அழைத்தால் அங்கு கொஞ்சம் மரியாதை குறைவாக காணப்படுகிறது. மரியாதை சொல்லாக அவரை யாம் அப்பர் என்றே அழைப்போம். இப்படி நினைத்துக் கொண்டு வருகின்ற ஞானசம்பந்த பெருமான் எல்லோரும் பல்லக்கிலே இவரை சுமந்து வருகிறார்கள். இத்தனை பேரும் பல்லக்கில் சுமந்து வந்தாலும் இத்தனை பேரும் நம்மை பல்லக்கிலே சுமந்து வருகிறார்களே என்ற ஆணவம் இல்லாமல் இருகரம் குவித்த வண்ணம், என் தந்தைக்கொப்பான பெரியோர்களே, எப்படி நடக்க முடியாத ஒரு குழந்தையினை தந்தை தன் தோளிலே சுமந்து கொண்டு செல்லுவாரோ அதுபோல் மாயையாகிய இவ்வுலகிலே நடக்க தெரியாத இவ்வேளையேன் எளியனை பூமியிலே நடக்கக்கூடாதென்று கருதி என் தந்தைக்கொப்பான நீங்கள் அனைவரும் தங்கள் தோல் மீது அன்புடன் பாசத்துடன் சுமந்து வருவதைக் கண்டு
நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன், ஆனந்தப்படுகிறேன், நன்றி உள்ளவனாக வழங்குகிறேன். உங்களுடைய திருவடிகளின் தாள்களை வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். நாவுக்கரசர் என்ற ஒரு பெருமான் திருவதிகையிலே எம்பெருமான் அவருடைய திருக்காதையினை எனக்கு கூறியுள்ளார். அன்று முதல் இவரை காண வேண்டும், காண வேண்டும், காண வேண்டும் என்று நான் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு திருத்தலமாக வந்து கொண்டிருக்கிறோமே, இங்கு எங்காவது ராவுக்கரசு பெருமான் இருக்கிறாரா என்று தாங்களில் யாராவது ஒருவர் சென்று விசாரித்து வந்தார், அப்பெருமானின் தாள்களில் விழுந்து வணங்கி பிறவி பயனை அடையலாம் என்று எண்ணுகிறேன். அந்த நாவுக்கரசு பெருமான் எங்குற்றார், அந்நாவுக்கரசு பெருமான் எங்குற்றார் என்று கேட்கிறார். திடீர் என்ற ஒரு சத்தம், ஞானசம்பந்த பெருமானே தேவரீர் உழைக்கும் அந்த நாவுக்கரசன் இங்குற்றேன். என்ன நாவுக்கரசன் இங்குற்றாரா? எங்குற்றீர் சுவாமி? அப்பரே அப்பரே உடனே அழைக்கிறார். அப்பரே எங்குற்றீர்? இங்குற்றேன், எங்குற்றீர்? இங்குற்றேன். சத்தம் எங்கிருந்து வருகிறது? பல்லக்கு கீழிருந்து வருகிறதா? எட்டி பார்க்கின்றார். ஞானசம்பந்த பெருமானுடைய பல்லக்கை நாவுக்கரசரும் சுமந்து வருகிறாராம். நாம் சுமப்போமா? நம்மை காட்டிலும் பெரியவர்கள் வந்தால் காலை தொட்டு வணங்குவதையே ஏதோ அவமானம் என்று எண்ணுகிற காலம் இது. நான்கு பிராயம் நிரம்பிய குழந்தையை 90 பிராயம் நிரம்பிய இக்கிழம் சுமந்து வருகிறது. கீழே குதித்தார் ஞானசம்பந்தர். ஐயோ அப்பரே, இது என்ன நியாயம், இது என்ன அநியாயம்! தேவரீர் எம்மை சுமப்பதோ? நியாயமில்லை, நியாயமில்லை. தங்களை அல்லவோ நான் சுமக்க வேண்டும் என்று இவர் அவர் காலில் விழ, அவர் இவர் காலில் விழ மார்புற தழுவிக்கொண்டு ஆனந்தம். எத்தனை நேரம், எத்தனை நாட்கள் இப்படி சென்றன என்று கணக்கிட முடியாதா? அப்படி ஒருவருக்கொருவர் அந்த மெய்யன்பினாலே கட்டுண்டு இன்பமுற்று நிற்கிறார்கள். ஒருவரை ஒருவர் குசலம் விசாரிப்பார்கள். ஞானசம்பந்த பெருமான் எந்த திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று வந்தார் என்று அப்பர் கேட்கிறார். அப்பர் சென்ற திருத்தலங்களுடைய திருத்தலங்களுடைய பெருமைகளை எல்லாம் ஞானசம்பந்தர் கேட்கின்றார். இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அன்போடும் அறிவோடும் பக்தியோடும் பேசுகின்ற பேச்சினை குழுமி இருக்கிற அடியார்கள்லாம் கேட்டு மகிழ்கிறார்களாம். இப்படி ஒரு சங்கம் கிடைக்குமா? அப்படி கிடைத்த சங்கத்தை விடலாமா என்று அனைவரும் அப்படி குழுமி நிற்கிறார்கள். இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். அப்பரே, இனி நாம் இருவரும் இணைந்தே தீர்த்த யாத்திரை செய்வோமா என்று கூறி இருவரும் இணைந்து இறைவன் நாமத்தை கூறிக்கொண்டு பல திருத்தலங்களை தரிசித்துக் கொண்டு வருகிறார்கள். சிவாய பரமேஸ்வராய ஜகதீஸ்வராய நமவோ. எல்லோரும் வாய் திறந்து பாடுங்கள். கொஞ்சம் கொஞ்சமா புது புது நாமாவளியா பழகப்படுத்திக் கொள்வோம். சிவாய பரமேஸ்வராய ஜகதீஸ்வராய நமோ. சிவாய சிவாய பரமேஸ்வராய ஜகதீஸ்வராய நமோ. சிவாய சிவாய பரமேஸ்வராய ஜகதீஸ்வராய நமவோ. சிவாய பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமவோ. பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமவோ. பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமவோ. பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமவோ. சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோ. சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோ.
சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோ. சிவாய பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமோ. பவாய சிவாய பரமேஸ்வராய சந்திரசேகராய நமவோ. சிவாய சிவாய பரமேஸ்வராய சந்திரசேகராய நமவோ. பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமவோ. பவாய குணசம் ஓம் நம சிவாய சிவாய நமவோ. ஓம் நம சிவாய சிவாய நமவோ. சில பேருக்கு இன்னும் வெக்கம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. விசிருஜ லஜ்ஜாம் யோதீதே மன் நாமானி நிரந்தரம் குலகோட்டி சமாயுக்தோ லபதே மாமகம் பதம் என்கிறான் இறைவன். வெட்கத்தை விட்டு எவன் என்னுடைய நாமத்தை சொல்லுகிறானோ அவனை தானடா நான் கவனிப்பேன் என்று கூறுவான். உங்களை பற்றி எனக்கு நன்னா தெரியும். இறைவன் நாமத்தை சொல்லும் பொழுது யாரெல்லாம் சொன்னாலும் அஞ்சாதே நெஞ்சமே ஐயன் கருணையை பாடு. யாரெல்லாம் சொன்னாலும் அஞ்சாதே நெஞ்சமே ஐயன் கருணையை பாடு. முடிந்தால் அளவோடும் ஜதியோடும் ஆடு. யார் என்ன சொன்னாலும் அஞ்சாதே நெஞ்சமே ஐயன் கருணையை தாளம் போட்டு பாடு. ஓம் நம சிவாய சிவாய நமவோ. 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 நம பார்வதி பதயே. இப்படி இறைவனுடைய நாமத்தை கூறிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் நாவுக்கரசர் பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் இணைந்து பல திருத்தலங்களிலே உள்ள மூர்த்தங்களை எல்லாம் தரிசித்து அங்கங்கே அவர்கள் தோத்திரங்களை பதிகங்கள் தேவாரங்களை எல்லாம் பாடிக்கொண்டு திருமறைக்காடு என்னும் திருத்தலம் வந்து நிற்பர். இந்த திருமறைக்காடு என்னும் திருத்தலத்திற்கு வேதாரண்ய க்ஷேத்திரம் என்று வடமொழியிலே பெயர். கடற்கரையிலே அமைந்திருக்கும் திரு புண்ணியமான பூமி. மறை என்றால் வேதம், அரண்யம் என்றால் காடு, வேதாரண்யம் என்றால் மறைக்காடு. அதற்கு ஒரு பெருமை சொல் திரு திருமறைக்காடு ஸ்ரீ வேதாரண்ய க்ஷேத்திரம். இப்ப எங்க ஊர்ல புதுசா ஒரு பழக்கம் வந்திருக்கு தெரியுமா? இப்ப இந்த ஸ்ரீ போட்டா ஒத்துக்க மாட்டாங்க. திரு 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 கபாலீஸ்வரர் அருள்மிகு திரு. இப்படிதான் ஒரு குரு சிஷ்யன் இருந்த. ஆசிரமத்துக்கு பல பெரியவர்கள் வந்தாங்க. அதுல சுப்பிரமணியன் ஒத்த இந்த ஆசிரமத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். உள்ள வந்த உடனே இந்த சிஷ்ய நேர போனான். குருவே நம்ம சுப்பிரமணியன் வந்திருக்கார். ஏய் வாடா இங்க. ஐயோ என் தலையெழுத்து, நீ எனக்கு சிடனாக வந்தாயே.
என்ற ஆசிரமத்துக்கு ஒரு பெரியவர் வந்தா மரியாதையா சொல்லணும். திரு சுப்பிரமணியம் வந்திருக்கார். இனிமே அப்படியே சொல்றேன் குருவே, இனிமே எது சொன்னாலும் திரு சேர்த்து சொல்லல, உன்னை திருகி விடுவேன். நிச்சயமா திரு சேர்ப்பேன். பூஜைக்கு பால் வச்சிருந்தார், பூனை வந்து குடிச்சுட்டு போயிடுது. சிஷ்யா, குருவே எங்கடா பாலை காணும்? திரு பூனை திரு வந்து திரு பாலை திரு குடித்து திருச்சென்று திருவிட்டது. எங்க திருவை உபயோகப்படுத்துறதுன்னு தெரியல. இனிமே இந்த திருவை பயன்படுத்தினே படவா கொன்னு விடுவேன், மாட்டே. ஆசிரமத்தில் ஏராளமான சாமான்கள், எனக்கு ராத்திரி திருடம் வந்தா எல்லாத்தையும் தூக்கி போட்டு எங்கடா சாமான காணும்? டன் வந்து டிக் கொண்டு போனான். டன் வந்து டிக் கொண்டு போறான் சுவாமி. அது என்னடா, நீங்களும் திருவை சேர்க்க சொல்லப்படாதீங்களே. திருடன் வந்து திருடி கொண்டு போனான், திரு இருக்க டன் வந்து டிக் கொண்டு போனான். இப்படி திருமறைக்காடு என்னும் திருத்தலத்திலே இருவரும் வந்து அமைவர். அந்த ஊர் மக்கள் எல்லாம் இவர்களை இறைவன் நாமத்தை கூறி இவர் திருவடிகள் இவர்களுடைய திருவடிகளிலே வணங்கி உபச்சாரங்களை செய்து வரவேற்றனர். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி சகலவிதமான உபச்சாரங்களையும் செய்து பெருமிதப்படுகின்றனர். நாயன்மார்களிலே முக்கியமான இருவர் வந்திருக்கின்றனர். என்னே பெருமிதம் அந்த கிராமத்து மக்களுக்கு. நாவுக்கரசு பெருமான் கேட்பார், திருமறைக்காடு அமைந்த பெரியோர்களே, இங்கு இறைவன் நலமா? நீங்கள் எல்லோரும் நலமா? ஞானசம்பந்தர் கேட்கிறார், அப்பரே ஞானசம்பந்த பெருமானை அழைத்தீர்களோ? அப்பரே, ஊருக்குள்ளே வந்தோம், ஊர் மக்கள் எல்லாம் நம்மை வரவேற்றார்கள், அடிபணிந்து உபசரித்தார்கள், அமுது கொடுத்தார்கள், உண்டோம், ஆசுவாசமாக அவருடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக ஒருவர்களை பார்த்தால் நலமா என்று கேட்பது வழக்கம். ஆனால் தாங்கள் இவ்வூரில் குடிகொண்டிருக்கும் சிவபெருமான் நலமா, நீங்கள் நலமா என்று கேட்டீர்களே, அங்குதான் அடியனுக்கு ஒரு சந்தேகம். ஞானசம்பந்த பெருமானே, உமக்கா சந்தேகம் இல்லை? மற்றவர்கள் ஒருவேளை சந்தேகப்படுவார்களானால் அவர்கள் சார்பிலே நீங்கள் சந்தேகம் பட்டு தெளிவடைவதற்காக அடியேனுக்கு ஒரு சோதனையோ? இல்லை ஐயனே, ஆண்டவன் என்றுமே நலமாக உள்ளவன்தானே. நலம் என்ற சொல்லுக்கே அந்த நாகந்தானே உரித்தானவன். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவனை நலமா என்று கேட்பது? ஞானசம்பந்த பெருமானே, தேவரீர் அறியாததும் உண்டோ, இங்குற்ற திருமறைக்காடன் நலமா என்று கேட்டால் நீங்கள் எல்லாம் ஒழுங்காக கோவிலுக்கு போகிறீர்களா? அங்கே வடிவாக பூஜை நடக்கிறதா? அபிஷேகம் ஆராதனை நிற்காமல் நடக்கிறதா? ஆலய பணிகள் ஒழுங்காக நடக்கிறதா என்ற கருத்துடன் தான் இறைவன் நலமா என்று கேட்டேன். நலமில்லை என்றால் அக்கோயிலுள் யாரும் செல்லுவதில்லை என்று கருத்து. இவர்கள் இப்படி பேசும்பொழுதே பேச்சுக்குள்ளே ஒரு பேச்சுக்குள்ளே ஒரு பேச்சு ரசம் அமைந்து நிற்கும். பெரியவர்கள் அறிவாளிகள் படித்தவர்கள் ஆண்டவனிடத்திலே பக்தி கொண்டவர்கள் பேசும் பொழுது ஒரு வார்த்தைக்கு 9 அர்த்தங்கள் கற்பித்துக் கொள்ளலாம். ஊர் மக்கள் எல்லாம் வந்தார்கள். பெரியோர்களே, நடுநாளாகவே இந்த கோவிலிலே ஒரு குறை. ஐயன் மீன், என்ன குறை? இக்கோயிலின் கீழ்த்திசை கோபுர கதவுகள் திறக்கப்படாமலே இருக்கின்றன. அப்படி யாராவது திறப்பதற்கு முயற்சித்தால் ஒருவேளை அது சரிந்து விழுந்து விடுமோ, யாருக்காவது ஆபத்து வந்து விடுமோ என்று அனைவருமே பின் வழியாகத்தான் சென்று இறைவனை வணங்கிக் கொண்டு வருகிறோம். ஏதோ அடியார் பெருமக்கள் சிறப்புடையவர்கள் வந்திருக்கிறீர்கள், இனியாகவும் இந்த கோயிலுடைய கீழ்வாசல் கதவு திறக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நாவுக்கரசர் ஞானசம்பந்தனை பார்க்கிறார். ஞானசம்பந்தன் நாவுக்கரசரை பார்க்கிறார். சம்மதம், ஒருவருடைய பார்வையிலே மற்றவருடைய பார்வை சேர்ந்து சம்மதம் தெரிவிக்கிறது. நாவுக்கரசர்
மண்டியிட்டு கீழே உட்கார்ந்தார். என்ன குழந்தையும் மூன்றடி உயர்ந்தார் ஞானசம்பந்தர். கிட்டே சென்றார், இருகரம் குவித்தார். ஞானசம்பந்த பெருமானே, இக்கோவிலின் கீழ் திசை கோபுரம் திறவாமலே இருக்கிறதா? ஆண்டவனை சந்திக்கும் பொழுது நேர்வழியாக செல்லாமல் பின்வழியாக சென்று சந்திப்பது அவ்வளவு நியாயமாக அடியனுக்கும் படவில்லை. தேவரீர் அபிப்பிராயம் எப்படியோ? நாவுக்கரசு பெருமானே, தங்களுடைய திருவுளத்திலே என்ன ஐயம் தோன்றியுள்ளதோ அதேதான் அடியேனிடத்திலும் தோன்றியிருக்கிறது. எனக்கு ஒரு விருப்பம். ஞானசம்பந்த பெருமானே, என்ன விருப்பம்? தேவரீர் திருவாய் மலர்ந்தருளி பதிகம் பாடுவீர்களானால் ஆண்டவன் செவிமடுத்து கதவை திறப்பான் என்று அடியேனுடைய நம்பிக்கை. ஞானசம்பந்த பெருமானே, அப்படியே தேவரீர் கட்டளை கொண்டு இப்பொழுதே யாம் திருவரை காட்டான் மீது பாடுவோம். கோயில் வாசலை இறைவன் செவிமடுத்து திறப்பான் என்ற நம்பிக்கை உள்ளது. பாடினார் ஒரு பாட்டா, பாடி முடித்தார். இரண்டாவது பாட்டு பாடி முடித்தார். மூன்றாவது, நான்காவது, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினோரு பதிகங்கள் பாடினார். இப்பதினோராவது பதிகம் பாடி முடித்தவுடனே பதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பசுபதி அனுகிரகிக்க கோயில் கதவுகள் எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் ஆலய மணி ஓசைகளுடன் தானாக திறந்து கொண்டன். அத்தனை பேரும் சிவாய நமஹ திருச்சிற்றம்பலம், சிவாய நமஹ திருச்சிற்றம்பலம் என்று கூறிக்கொண்டு கோயில் உள்ளே சென்றன். ஞானசம்பந்தர் செல்ல, அவர் பின்னே கைகட்டிக் கொண்டு நாவுக்கரசர் செல்ல, அத்தனை பேரும் சிவன் மீது கைகுவித்து சிவாய நமஹ சிவாய நமஹ சிவாய நமஹ சிவாய நமஹ என்று கூறிக்கொண்டே உள்ளே சென்று ஆண்டவனை வழிபட்டனர். வரும்பொழுது ஊர் மக்கள் நன்றி நவின்றார்கள். நாவுக்கரசு பெருமானே, பாட்டினாலும் கதவினை தானாக திறக்க முடியும் என்ற ஆச்சரியத்தை இன்றுதான் கண்டோம். என்னே ஆச்சரியம், பதிகம் பாடியும் கதவுகள் தானாக திறக்கும்படியான அளவுக்கு இறைவன் தங்களுக்கு சக்தி கொடுத்திருக்கிறார். நாவுக்கரசு பெருமான் கூறினார், பாட்டு பாடி கதவை திறக்கத்தான் முடியும் என்று எண்ணாதீர்கள். அதே பதிகம் பாடி ஆண்டவன் கருணையோடு கதவுகளை மூடவும் முடியும். வேண்டுமென்றால் இப்பொழுது பாருங்கள், யார சம்பந்த பெருமானே, அடியனுக்கு ஆக்ஞை பிறப்பித்தீர் பதிகம் பாடி கதவுகள் திறக்க வேண்டும் என்று. இப்பொழுது தேவரி பதிகம் பாடி கதவுகளை சாத்தும்படியாக ஆண்டவனை வேண்ட வேண்டும். அதன் பிறகு எப்பொழுதுமே இந்த இவ்வழியாகவே அனைவரும் செல்லுவதற்கு இறைவன் வழி வகுக்கட்டும் என்று கூற, ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி தேவரியர் கட்டளையை சிறமேற்கொண்டு இப்பொழுதே பாடுவோம் என்று பாம் பதிகம் பாட துவங்கினார். தேவாரம் ஒரே ஒரு தேவாரம் தான் பாடினார். ஒரே ஒரு பதிகம் பாடி முடித்தவுடனே கோயில் கதவுகள் வேகமாக சாத்திக் கொண்டன. இதை கண்டதும் நாவுக்கரசு பெருமான் அங்கேயே மூர்ச்சித்து கீழே விழுந்தார். ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஐயோ, எங்கிருந்தால் நீர் கொண்டு வாருங்கள், தண்ணீர் கொண்டு வாருங்கள். குளத்திற்கு சென்று தண்ணீர் கொண்டு வந்தார்கள். ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய திவ்ய திருக்கரங்களினாலே அந்நீரினை எடுத்து நாவுக்கரசருடைய முகத்தில் தெளிக்க, மூர்ச்சை தெளிந்த நாவுக்கரசு பெருமான் கண்ணும் கண்ணீருமாக, ஐயனே, ஞானசம்பந்த பெருமானே, இப்பாவியை ஏறையா எழுப்பினேன், என் உயிர் இப்பொழுதே போயிருக்க கூடாதா? நாவுக்கரசு பெருமானே, என்ன நியாயம் இது? என்ன நியாயம்? நியாயம் அல்லவே. எதற்காக உங்கள் பிராணன் பிரிய வேண்டும்? எதற்காக நீ உயிர் நிற்க வேண்டும்? ஆம் ஐயா, 90 விராயம் நிரம்பியும் இத்தனை வயது ஆகியும் எனக்கு இறைவன் மீது இன்னும் பக்தியே வரவில்லை. ஐயா, என்ன நாவுக்கரசு பெருமானே, உமக்கா பக்தி வரவில்லை? சுண்ணாம்பு கால வாயில் இட்டவுடன் மாசில் வீணையும் மாலை மதியமும் நீர் என்று பாடியவுடனே அச்சுண்ணாம்பு திருநீராக மாறி உம்மை குளுமைப்படுத்தியதே. என்ன பக்தி இருந்தால் சுண்ணாம்பு திருநீராக மாறி இருக்கும்? கல்லிலே கட்டி கடலிலே பாய்ச்சும் பொழுது சொற்றுணை வேதியன் சோதி வானவன் என்று நீர் பாடி நற்றுணையாவது நமசிவாயவே என்று தேவரீர் திரு வாக்கு சொன்னவுடனே கல் மிதந்து உங்களை கடலூரிலே சேர்க்கவில்லையா?
பக்தி இல்லாத இவர்களுக்கு இப்படி நடக்குமா? உங்கள் பாட்டை கேட்டுத்தானே இறைவனே கதவுகளை தாழ்ந்தான், இங்கே எப்படி நீங்கள் பக்தி இல்லை என்று கூற முடியும்? ஞானசம்பந்த பெருமானே, தேவரே அடியேனுடைய வார்த்தைகளை செவிமடுத்து அருள் புரிய வேண்டும். பதினோரு பதிகம் பாடின பிற்பாடுதான் ஆண்டவன் செவியே சாய்த்தார். தேவரீர் ஒரு பதிகம் பாடின உடனே கதவை மூடிவிட்டார். உம்முடைய ஒரு பதிகம் பாடின உடனே இறைவன் கேட்கும்படியாக செய்கிற அளவுக்கு உள்ள பக்தி எனக்கு இல்லாது போய்விட்டது. பதினொன்று பாடிய பிறகுதானே ஆண்டவன் செவிமடுத்தான். இதை நினைத்தவுடனே ஞானசம்பந்த பெருமான் பக்கத்திலே ஒரு பாறை இருந்தது, அங்கு போய் தன் தலையை மோதிக்க சென்றார். கெட்டேன், கெட்டேன், மோசம் போனேன், கெட்டேன், ஓடினார் நாவுக்கரசர். தலையை தடுத்தார் ஞானசம்பந்த பெருமானே. என்னையா நியாயம், நீர் ஏன் மோதிக்கிறது? நாவுக்கரசு பெருமானே, இப்பொழுதுதான் எனக்கும் விளங்குகிறது, எனக்கு இன்னும் பக்தியே வரவில்லை. என்ன உமக்கு? உம்முடைய திருவாயினாலே ஆண்டவன் பதினோரு பாடுகள் கேட்க ஆசைப்பட்டார். நீர் பாட துவங்கியதும் கதவை திறக்க வேண்டும் என்ற எண்ணமே மறந்து விட்டது. அவன் உலகம் அனைத்தையும் மறந்து உம்முடைய பாட்டிலேயே கவனமாக இருந்து விட்டான். ஆகையால் உம்முடைய பாடல்கள் பதினோரு பாடல்களாவது கேட்க வேண்டும் என்று அவன் ஆவல்பட்டான். நான் பாட துவங்கிய உடனே ஆண்டவன் பார்த்தார், கதவை உடனே சாத்தவில்லை என்றால் இந்த அசடி இன்னும் ஏராளமாக பாடி நம்மை கஷ்டப்படுத்தி விடும் என்று என் பாட்டை ஒரு பாட்டுக்கு மேல் கேட்க விருப்பம் இல்லாமல் ஒரு பாட்டு பாடி உடனே முடித்து விட்டார். இப்பொழுதுதான் விளங்குகிறது எனக்கு பக்தி போராது என்று. இப்படி இவர் அவரை பெருமிதப்படுத்த, அவர் இவர் உண்மையான அடியார்கள் இன்னும் தங்களுக்கு பக்தி வரவில்லையே என்றுதான் நினைப்பார்களே தவிர எல்லாம் வந்தது போல் நடிக்க மாட்டார்கள். அதுதான் உண்மையான பக்தி. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. அடிக்கடி எனக்கு இந்த எண்ணம் வந்து கொண்டே இருக்கும், ஆண்டவனே தெரிந்தோ தெரியாமலோ ஆணவத்தை இந்த அரிதாஸ் வசம் ஒப்புவித்து விடாதே. அதனால் தான் துவக்கத்திலேயே எல்லாம் வல்ல குருநாதன் என்னை இயக்கி பேச வைக்கட்டும், ஏனென்றால் நானே பேசுகிறேன் என்ற எண்ணம் எனக்கு என்று வருகிறதோ அன்று நான் ஒழிந்தேன். ஆகையினால் தான் ஆணவம் வராமல் ஆண்டவன் எதையும் சகித்துக் கொள்ளுவான், ஆண்டவன் எதையும் பொறுத்துக் கொள்ளுவான், அவனை வாயார வைதாலும் பொறுத்துக் கொள்ளுவான். தன் அடியார்களுக்கு ஆணவமோ அகங்காரமோ இருந்தால் ஒரு வினாடியும் ஒரு நாழிகையும் அவன் சகிக்க மாட்டான். ஞானசம்பந்தருடைய சரித்திரம், நாவுக்கரசு பெருமானுடைய சரித்திரமுடைய சம்பவங்களை பார்க்கும் பொழுது இது ஏதோ கதை என்று எண்ணாமல் வாழ்விலே அடியார்களே இப்படி ஆணவமற்று இருந்தார்கள் என்றால், ஆண்டவனோடு நேருக்கு நேர் பேசும் வல்லமை உடையவர்களே ஆணவமற்று இருந்தார்கள் என்றால், நம் போன்றவர்கள் எப்படி ஆணவம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுவதற்காக புராண கதைகளே தவிர ஏதோ பொழுதுபோக்கு என்று நீங்கள் நினைக்க மாட்டீர்கள். சுந்தரமூர்த்தி நாயனாரே, கேட்டீரா இந்த கதையை? சீகாழியிலே குளத்தங்கரையிலே அந்தனர் சுந்தரமூர்த்திக்கு அமுது படைத்துவிட்டு நாவுக்கரசன் சரிதத்தையும் ஞானசம்பந்தன் சமய சரிதத்தையும் இணைத்து கூறுவார். மேலும் ஞானசம்பந்தருடைய சரித்திரங்களையும் நாவுக்கரசனுடைய சரித்திரங்களையும் இந்த அந்தனர் வாயிலாகவே கேட்டார் முழுமையாக. குருஜி அவ்வளவுதானா? நான் தான் அன்னைக்கே சொல்லியிருக்கேனே, அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம்